பாட்டு அனுபவிக்க அனுபவிக்க நம்ம இதில் இருக்க டீட்டெயில்ஸை பார்ப்போம். முத்துசுவாமி தீட்சிதர் வந்து பல செட் ஆஃப் கிருதிஸ் பண்ணியிருக்கார். தியாகராஜ விபக்தி கிருதிகள் முதல்ல எடுத்த உடனே அவர் குருகுலத்தை பற்றி குரு விபக்தி பண்ணார். கமலாம்பா பண்ணியிருக்கார், எல்லாம் பிரசித்தமாக இருக்குது. பஞ்சலிங்க க்ஷேத்திர கிருதியும் ரொம்ப பிரசித்தம். ஆனால் இதில் ஒரே விசேஷம் என்னன்னாக்க, பாக்கி எல்லாமே ஒரு ஸ்தலத்தில் இல்லை ஒரு இடத்துல பண்ணினது, இது வந்து பல ஸ்தலங்களை சேர்த்து பண்ணது. ஸோ இது அஞ்சு இடத்துக்கும் அவர் போய் பார்த்து பண்ணாதான் இந்த செட் ஆஃப் கிருதிஸ் பண்ணியிருக்க முடியும். பாக்கி கிருத்திகள் அப்படி இல்லை. தியாகராஜ விபக்தி கிருத்தினா அது திருவாரூரோடு சரியாக போச்சு, கமலாம்பா திருவாரூர் சரியாக போச்சு. குருக விபக்தி கீர்த்தனைகள் திருத்தணியில் பண்ணால் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிருத்திகள் அவர் பண்ணுறச்சே இதில் ஒரு கான்செப்ட் என்னன்னாக்க, இந்த கான்செப்ட் ஆஃப் கிரியேஷன் அவர் டச் பண்ணியிருக்கார். பாக்கியெல்லாம் பக்தி பூர்வமாகவும் இல்லை மந்திர சாஸ்திர பூர்வமாகவும் இருக்கிறது. பஞ்சலிங்க க்ஷேத்திர கிருத்திங்கிறது கிரியேஷனை பற்றி. முதல்ல நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த பஞ்சபூதலிங்கம், இந்த இந்த கிருத்தியை பாடுறச்சே அவர் ரொம்ப கிளியராக பண்ணியிருக்கார். இந்த லிங்க ரெப்ரசன்ஸ் தி பஞ்சபூதா நாட் சிவா. வாயுலிங்கம் அப்புலிங்கம் அப்படின்னு சொல்றச்சே லிங்கம் ரெப்ரசன்ஸ் தி பூதா அண்ட் நாட் லாட் அண்ட் ப்ராப்ளி ஆஃப்டர் தட் லாட் சிவா. லிங்கம் அப்படிங்கிற அர்த்தமே அடையாளம். பல அர்த்தங்கள் உண்டு, அதில் ஒரு முக்கியமான அர்த்தம் வந்து லிங்கம்ங்கிறது அடையாளம். மகாயோக பீட்டே தடே பீமரத்தியா வரம் புண்டரி காய தாத்து முனீந்திரகி சமாகத்தி நிஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம்னு வருது. இந்த பரபிரம்மத்தோடைய அடையாளம் இந்த பாண்டுரங்கன் அப்படின்னு பாடியிருக்கார் ஆதிசங்கரர் பாண்டுரங்கனை பற்றி. ஸோ லிங்கம்ங்கிறது அடையாளம். எதுக்கு இந்த அடையாளம் கொடுத்தா, யார் இந்த அடையாளம் கொடுத்தா? ஃபஸ்ட்டு இந்த லிங்கம் இந்த ஊரில், இந்த லிங்கம் இந்த ஊரில் சொன்னது யார்? சிவா சைவாகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது. சைவாகமம் யார் எழுதினா யார் ரெஃபர் பண்ண நமக்கு தெரியாது. இந்த சைவாகமத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை அவர் அப்படியே எடுத்துட்டுருக்கார். இதுலேயே ஒரு வேரியேஷன் இருக்குது. பிருத்திவி நம்ம சொல்கிறச்சே காஞ்சிபுரம்னு சொல்கிறோம். ஆனால் ஆதிசங்கர் வேறு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். பிருத்திவிக்கு அவர் வந்து திருவாரூர் கொடுத்துருக்கார். எங்கள் ஏன்னா அங்கே வல்மீக லிங்கம், மண்ணால் மண் புத்துல அந்த லிங்கம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், திருவாரூரை வந்து பிருத்திவிக்கு சொல்லிட்டு பாக்கியெல்லாம் நானும் அதேமாதிரி சொல்லியிருக்கார். இதில் ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் சிவாகமத்தில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் தீட்சிதர். இப்போ ஆதி மூலத்துக்கு வருவோம். சிவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வேதத்தில் ஜாஸ்தி கிடையாது. ருத்ரங்கிற பேரில் தான் அது இருக்குது, த டெஸ்ட்ராயர். அதில் ருத்ரம் சமக்கமெல்லாம் வருது. ஸோ இந்த ருத்ரம்ங்கிற கான்செப்ட் முதல்ல இருந்து அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இட் காட் டு பிகம் வாட் இஸ் கால்ட் தி சிவசக்தி கான்செப்ட். பரமேஸ்வரன் வந்து இஸ் எ கிரியேட்டர், இஸ் எ டெஸ்ட்ராயர், ஹி இஸ் த ஒன் ஹூ ரன்ஸ் தி ஷோ அப்படிங்கிற மாதிரி பிற்பாடு தான் வந்தது. அவருக்கு நிறைய மூர்த்திகள், அவர் நிறைய ரூபங்கள், அகோர மூர்த்தி, அப்புறம் வந்து லெவன் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விதவிதமான கோலங்கள், அதில் வந்து சோமாஸ்கந்தர், அப்புறம் வந்து சிவசக்தி, இதெல்லாம் அதில் வருது. அதுலேருந்து தான் தி கிரியேஷன் ஸ்டார்ட்ஸ். தி பிலீஃப் இஸ் தட் சிவசக்தியோட ஐக்கியத்தினால ஏற்பட்ட அந்த கிரியேஷன் மேனிஃபெஸ்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ். தட் இஸ் தி பிருத்வி, அப்பு, சொல்லுங்க, யூ கேன் ஆல்சோ ஜாயின் மீ, அக்னி, வாயு, ஆகாஷம். இந்த அஞ்சு வச்சுருந்தான் இந்த கிரியேஷன் பண்ணப்பட்டது. இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த கிரியேஷனும் இதை தவிர பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு கிரியேட் இன் திஸ் வேர்ல்ட் சம்திங் வித்தவுட் தீஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ். அதனாலே இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸை கொண்டாடி அவர் பாடியிருக்கார். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வி லுக் இன் டு த கிரியேஷன் தி காம்போசிஷன், அதுக்கப்புறம் வி லிசன் டு இட். பிகாஸ் முதல்ல காம்போசிஷனை போட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாக்க உங்களுக்கு யூ மே நாட் பி ஏபிள் டு ரிலேட் மச். அந்த காம்போசிஷன் முதல்ல பார்த்துருவோம் என்ன பண்ணியிருக்காருன்னு, அதுக்கப்புறம் வில் கோ டு தி லிசனிங். இப்போ ஃபர்ஸ்ட் வி கோ டு காஞ்சிபுரம். பைரவி ராகத்தில் இருக்குது, ரூபகதாளம்,
காஞ்சிபுரம் பிருத்விலிங்கம். காஞ்சிபுரம் போனவாழ்க்கை தெரியும், இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, இது மண்ணால் பண்ணப்பட்ட அபிஷேகம், இது லிங்கம் இது. அதனால இதுக்கு அபிஷேகம் பண்ணாமல் அவர் மாதிரி இல்லை ஏதோ கவச்சம் போட்டு பண்ணுவான். ஸோ அபிஷேகங்கிறது இந்த லிங்கத்துக்கு கிடையாது. ஏகாம்பரநாதர்னு பேர். ஏகாம்பரநாதர்னாக்கா ஒரு மரத்தில், ஒரு மாமரத்தில் இருக்கும் ஒரே மாம்பழம் அதுக்கடியில் உக்காண்டிருக்கார். அதனால் ஏக அம்பரநாத அப்படின்னு பேர். அந்த ஏகாம்பரநாதருக்கு இந்த மாமரம் இன்னும் அங்கே இருக்குது, நம்ம போனவா பார்த்துருக்கலாம். அது ரொம்ப டயப்லேட்டடாக இருக்குது, பட் வேறு அது கட்டணும்னு அவள் சொல்லி வேறு ஒன்று வளர்க்கணும் சொல்லின்னு இருக்கா. பட் இப்போதைக்கு அங்கே ஒரு மரம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். அந்த ஏகாம்பரநாதர் இந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்னன்னாக்க, காமாட்சிக்கு வேற ஒரு கோவில், பரமேஸ்வரனுக்கு வேற ஒரு கோவில், இந்த ரெண்டு கோயிலுக்கு சம்மந்தமே கிடையாது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை சிவபெருமானுக்கும் அம்பாள் காமாட்சி தான். ஏன் தனி கோயில் அப்படின்னாக்க, இங்கே ஒரு பிலீஃப் என்னன்னாக்க, பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மன்மதன் அனுப்பப்பட்டார், அவரை சாம்பலாக்கிட்டார். அதுக்கப்புறம் அது ரத்தி தேவி வந்து அழுதா பார்வதி கிட்ட, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்கள் புருஷன் வந்தான், இப்போ அவனை சாம்பலாக்கிட்ட நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறச்சு, இல்லை அவன் இன்னும் சிபிளாக இருப்பான், ஹெல் கிவ் இம் லைஃப் அப்படின்னு கொடுத்தாவும். ஷி வாஸ் இன்வீரியலி அப்செட் வித் லார்ட் சிவா ஃபார் பேர்னிங் இம் டு ஆஷஸ். ஸோ ஷீ டிசைட் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹெம். கோபத்தோடு ஷீ டிசைட் டு ஸ்டே, அவள் தான் காமாட்சி அப்படிங்கிறது பிலீஃப். ஸோ ஷீ இஸ் டூயிங் தபஸ் டு அகெயின் கம்பேக்ட், அந்த கோவம் தணிஞ்சு மறுபடி பரமேஸ்வரன் அடையுங்கிறதுக்காக தான் ஏகாம்பரநாதர் கோவிலில் காமாட்சி சன்னிதி கிடையாது, காமாட்சி சன்னிதியில் ஏகாம்பரநாதர் கிடையாது. இதை முத்துசாமி தீட்சர் என்ன பண்ணுறா, ரொம்ப கிளியராக அவர் சொல்கிறார், இந்த பாட்டில் ஒரு இடத்துல கூட காமாட்சி மென்ஷன் கிடையாது, பட் அம்பாளோட மென்ஷன் உண்டு. அது எங்க நான் காமிக்கிறேன், பாக்கி நாலு பாட்டிலையும் அம்பாளோட மென்ஷன் கிளியராக வரும், இந்த பாட்டில் காமாட்சிங்கிறது வராது. சிந்தையமா கந்தமூல கந்தம் சேத்து ஸ்ரீ சோமாஸ்கந்தம். இப்போ நான் சொன்ன முதல் கதை தான் மா கந்தம்னா மாமரம், அதுக்கு அடியில் உட்காந்துருக்கிற மூலக்கந்தம். சேத்த மனசே சிந்தைய, அவருக்கு சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அம்பாளுடைய பேரை கொண்டு வரார் அவர். சோமாஸ்கந்தம் ச உமாஸ்கந்தம், பார்வதி முருகனோட இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கார் அப்படிங்கிறது இங்கே இண்டிகேட் பண்ணுறாரு தவிர காமாட்சி சொல்லலை அவர். சந்ததம் எப்போதும் அகண்ட சச்சிதானந்தம், அகண்டனா கண்டனா வெட்டுறது, ஒரே சீராக இருந்தாக்க அது பேர் அகண்டன்னு பேர். அகண்ட சச்சிதானந்தம் வெட்டப்படாத சச்சிதானந்தம், சச்சிதா ஆனந்தம், சச்சித் ஆனந்தம் அப்படி இருக்கிறவர். சாம்ராஜ்ய பிரத சரணாரவிந்தம், இந்த சாம்ராஜ்யங்கிறது ரொம்ப கிளியரான பேர், வெறும் சாம்ராஜ்யம் போட்டிருக்கார். இஸ் நாட் கிவன் மோக்ஷ சாம்ராஜ்யம் ஆர் ஒன்றுமே சொல்லவர். சாம்ராஜ்யம்னாக்கு இட் ஆல்வேஸ் மீன்ஸ் கிங்டம், பூமியை சம்பந்தப்பட்டது. கிங்டம் பூமியில் தானே இருக்குது, ஸோ பூமியை சம்பந்தப்பட்டதுக்காக தான் என்ன பண்ணுறார், சாம்ராஜ்ய பிரத சாம்ராஜ்ய கொடுப்பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார். இட் கேன் ஆல்சோ பி இன்ஃபர்ட் அஸ் கிவிங் தி மோக்ஷ சாம்ராஜ்யம். இப்போ இவர்களுடைய சரணம் மங்களகர மந்தஹாசவதனம். மங்களகரனா மங்களகரமான கைகூடையவர், சிவம்னாலே மங்களம் அர்த்தம், மந்தஹாசவதனம் அழகான ஒரு ஸ்மைல் உடையவர். மாணிக்கமய காஞ்சி சதனம், இந்த இடத்துல ரெண்டு ஒரு அர்த்தம் நம்ம கொடுக்குறார். மாணிக்கமய காஞ்சினாக்க மாணிக்கமய மாய மாணிக்கம் போட்டுருக்கார், காஞ்சி சதனம் காஞ்சிபுரத்தில் இருக்கார், இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது மாணிக்கமய காஞ்சிக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று நகரேஷு காஞ்சி அந்த ஊர் பேர் காஞ்சி, இன்னும் ஒன்று அந்த இடுப்பில் போட்டுக்கிற அந்த அந்த ஆபரணத்து பேர் காஞ்சின்னு பேர். ஒடியானும் லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு வச்சு ஐ திங்க் இட்ஸ் கால் காஞ்சி. ஸோ மாணிக்கமய காஞ்சி போட்டுருக்கார் அப்படிங்கிறது கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம், ரெண்டு விதமான அர்த்தம் துவலிக்கிறது. அங்க சௌந்தர்யம் அவரோட அங்கங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கான். விஜித மதனம், மன்மதனை வெல்லக்கூடிய அழகுடையவர். பரமேஸ்வரனுக்கு ரெண்டு மூணு ரூபம் உண்டு, ஒன்று ரொம்ப கோரமான ரூபம் உண்டு, அது நமக்கு தெரியாது. சாந்தமான ரூபம் உண்டு, பட் இந்த இடத்துல சாந்தமான ரூபத்தை அவர் மென்ஷன் பண்ணுறார். அந்தக சூதனம், மன்மதனை எரித்தவர். குந்தரதனம், நல்ல வெள்ள வெள்ளன் பல்லு உடையவர், ஒயிட் டீத். உத்துங்க கமனிய விருஷ துரங்கம், உத்துங்கனா உயர்ந்த,
கமனிய அழகான விருஷதுரங்கம், ரிஷபவாகரத்தில் வரக்கூடியவர். பைரவி பிரசங்கம் இங்க தான் அம்பாளுடைய பேர் வருது. பைரவி பிரசங்கம், பைரவிங்கிறது அம்பாளுடைய பேர். பிரசங்கம்னா சங்கம்னா கூட இருக்கிறது, பிரசங்கம்னா நன்னாவே கூட இருக்கிறது. ஏன் பைரவின்னு போட்டார், இந்த ராகத்தையும் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கறச்சே, பைரவம் அப்படின்னாலே கோரமான அர்த்தம், ஆங்கிரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேரும் அந்யூன்யமாக இருந்தால் லவ் பேர்ட்ஸ், பிரிஞ்சு வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி தான் அது. இன்ஃபேக்ட் சூர்பனகை வந்து ராமாயணத்தில் வரைச்சே வால்மீகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்லோகம் போட்டிருக்கார். சுமுக்கம் துர்முக்கி ராமம் ருத்த மத்தியம் மகோதரி விசாலாட்சியம் விரூப்பாக்ஷம் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். கடைசியில் வந்து என்னாகும், சுஸ்வரம் பைரவஸ்வனகான்னு வரும். நான் அர்த்தம் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். சுமுக்கம் துர்முக்கி ராமம், ராமர் அழகாக இருக்காராம், இவர் துர்முக்கியாக இருக்காளாம். விருத்த மத்தியம் மகோதரி, விருத்த மத்தியம்னா இடுப்பே தெரியும் அவ்வளோ சின்ன எடுப்பான் ராமருக்கு, அவள் மகோதரியாக பெரிய எடுப்பான். விசாலாட்சியம் விரூபாக்ஷம், இவர் கண்ணு நல்லா விசாலமாக இருக்கான், அவள் விரூபாக்ஷம் பார்த்தா கோரமாக இருக்காளாம். இப்படியே சொல்லிண்டே வரிசை கடைசியில் சொல்கிறார், சுஸ்வரம் பைரவ சுவனா, இவர் பேசுனா சுஸ்வரமாக இருக்குது, இவர் பேசுனா எந்த ஸ்வரம்னு தெரியல அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஸோ பைரவம் அப்படிங்கிறது கொடூரம், ஆங்கர். அதனால் அந்த மாதிரி ஒரு லேடி இருந்தான்னா பைரவின்னு பேர். இவர் ஏற்கனவே கோச்சிங் தானே உட்காந்துருக்காங்க, அதனால் பைரவி ராகத்திலே அவ பேரே இங்கே போட்டிருக்கார், பைரவி பிரசங்கம்னு போட்டார். குருகுஹாந்த ரங்கம், குருவுக்கு ரொம்ப அந்தரங்கமாக உடையவர். பிருத்திவியலிங்கம், பிருத்திவியலிங்கத்தை ஜொலிப்பவர். ஸோ இந்த பாட்டை நம்ம கேட்போம். இதுக்கு முன்னாடி இது சம்ஸ்கிருதத்தில் போட்டிருக்கோம். பைரவிங்கிறது நம்ம இங்கே பார்த்த மாதிரி, அடுத்த வரக்கூடிய பாடல்களில் அம்பாளுடைய பேர் கிளியராக வரும். அது இவர் இந்த பாட்டில் வேணுன்ட்டே விட்டுட்டார். ஆனால் வேறு காம்போசிஷன்ஸ் போடுறச்சே, ஏகாம்பரேச்ச நாயிக்கே அப்படின்னு போடுறச்சு காமாட்சி மேலே போட்டிருக்கார். அப்புறம் ஏகாம்பரேச கிரகேஸ்வரின்னு சொல்கிறார், ஏகாம்பரேஸ்வரோடு குடும்ப நடத்துகிறவள்னே வேறு வேலை பாட்டு போட்டிருக்கார் அவர். இந்த பஞ்சலிங்க சேர்த்ததை வரைச்சே ஹி ஹஸ் டெலிபரேட்லி லெஃப்ட் ஆஃப் காமாட்சி ஃபார் திஸ் ரீசன். இப்போ அந்த பாட்டை நம்ம கேட்போம். இதிலே போடலாமா? இது சிந்தியமாக அந்த மூலம் இல்லை, வேற எதுவும் மூலம் அது. சிந்தயமா கந்தமூல கந்தம், சிந்தயமா கந்தமூல கந்தம், ஓ சிந்தயமா ஜிந்தயமா கந்தமூல கந்தம், ஓ ஜிந்தயமா கந்தமூல கந்தம், ஓ ஜிந்தயமா
ஷோதனம் குந்தரதனம் புத்துங்க கமனிய ரிஷதுரங்க
சிவலிங்கம். ஷதுரங்கம் பைரவி பிரசங்கம் குருபுகா தரங்கம் பிருதிவேலிங்கம் ஷதுரங்கம் பைரவி பிரசங்கம் குருபுகாந்தரங்கம் பிருதிவேலிங்கம் சிந்தயமாகந்தமோல கந்தம் சதசே சோமாஸ்கந்தமோ மாமரம் ஒன்று சொன்னேனே, அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதான் காஞ்சிபுரம் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் பூத்தலிங். எஸ், ஓ மந்தஹாசன் வதனம் சொல்லி குரு சொல்லியிருக்காரான் ஸ்ரீ டி கே ஜெயராமன். ஹா வந்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு, அளவோட சிரிக்கணும்னு அர்த்தம் தான் பாடுறது. இச்சப்படி நல்லாவே சிரிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வரப்போகிறது வந்து ஜம்பூபதே. இது வந்து யமுனா கல்யாணி ராகம். யமுனா கல்யாணிங்கிறது சதர்ன் லாங்குவேஜ், ஆக்சுவலாக பார்த்தா யமுனா தான் இந்த ராகம் பேர். ரூபகத்தாளம், திருவானைக்காவல் கஷேத்திரம், அப்புலிங்கம், இது பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்க இன்டர்நெட்லேயே கிடைக்கும், இன்னும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை தவிர தான் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஜம்பூபதே, ஜம்புங்கிறது நாவல் பழம், நாவல் மரம். அந்த கோயில் பின்னாடி பார்த்தாக்க நாவல் மரம் இருக்கும், அது கீழே தான் சிவன் இருப்பார். அந்த மரம் இன்னும் நல்லா இருக்கு, பின்னாடி போய் பார்த்தா பார்க்கலாம். அதனால ஜம்பூபதேன்னு பேர். இது ரெண்டு மூணு விசேஷம் இருக்கு இந்த க்ஷேத்திரத்தை பத்தி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ போரிங்க, இங்கே நீங்க உடனே சொல்லலாம், தெரிஞ்சிருக்கும் வேணாம் சொல்லலாம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்று, இந்த கோயில் கட்டினது வந்து ஒரு சோழராஜன், அதுக்கு பின்னாடி ஹிஸ்டரி இருக்கு. இந்த லிங்க் அங்கே இருந்தது, ஒரு ஸ்பைடர் போய் அதை போய் வெப் கட்டி நேர்ந்தது, அதை ஒரு யானை வந்து கலைச்சி நேர்ந்தது. இந்த ஸ்பைடருக்கும் வெப் இந்த யானைக்கும் சண்டை வந்து கொடுத்து. இட் வாஸ் ஆக்சுவலி இந்த திருவானைக்காவல்ங்கிறது ஒரு ஆணைக்காவல், அது வந்து யானை சூழ்ந்து ஒரு ஃபாரஸ்டாக இருக்கக்கூடிய இடம். சாமஜாட்டவின் அவரே சொல்லப்படுறதில்ல, அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய யானை இருந்து அந்த யானை வந்து இந்த என் சிவபெருமான் மேலே எவன்டா அது கூடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அது அழிச்சுடுத்து. இது ரெண்டுத்துக்கும் சண்டை முத்தி போய் இந்த ஸ்பைடர் ஒன்னை அவனை என்ன பண்ணுறேன்னு பார்த்து துதிக்கைக்குள்ளே போயிடுச்சு. அதால் மூச்சு விட முடியல, இதால் வெளில வர முடியல, ரெண்டு பேரும் போயிடுத்தான் காலமிட்டார். ஸோ பரமேஸ்வரன் என்ன பண்ணார், இந்த ஸ்பைடருக்கு கோவில் கட்டுறதானே ஒரு இன்டென்ஷன், நான் ஜென்மா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ராஜசோழனா சோழராஜாவாக ஜென்மா கொடுத்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 67 கோவில் கட்டியிருக்கான், அதில் இது ஒன்று. ஆனால் இந்த கோவில் என்ன விசேஷம்னாக்க, எல்லா சிவன் சன்னதியும் நம்ம இப்படி நேரம் இப்படி போயிடலாம், ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏன்னா யானைக்கு இந்த ஸ்பைடருக்கு சண்டை இருந்தது இல்லையா, ஸோ யானை போக முடியாத அளவுக்கு சின்ன என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம குனிஞ்சு தான் போகணும், திருப்பி குனிஞ்சு தான் வெளில வரணும், அது உள்ளே ஒரு யானை போக முடியாது, அவ்வளோதான் இடம் இருக்கும். சப்போஸ் யானையும் குனிஞ்சுடுத்து வச்சுக்கோங்க, உள்ளே போய் அதால் இருக்க முடியாது, வெளில வந்துடும். அந்த மாதிரி ஒரு கோவில் கட்டியிருக்கார் அந்த ராஜராஜன். இது ஒரு கதை. ரெண்டாவது, அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து உக்ரமாக இருந்தா, ஆதிசங்கரை வந்து அந்த தாடங்கத்தை மாட்டி உக்ரகத்தை குறைச்சி அவளை ஒரு கருணாதீபமாக பண்ணார். அந்த பார்வதி வந்து பரமேஸ்வரன் வேண்டுறதுக்காக தான் உக்ரமாக இருந்தா சொல்லிட்டு, அந்த ரூபத்திலேயே ஒருத்தர் புடவை கட்டினு வந்து மத்தியானம் பூஜை பண்ணுவார் பரமேஸ்வரனுக்கு. அதை பார்த்துருக்கலாம், அந்த கோயில் போனால் நம்ம பார்க்கலாம். ஸோ அகிலாண்டேஸ்வரிக்கும் ஜம்பூகேஸ்வரருக்கும்
திருவானக்காவில் கல்யாணம் கிடையாது. ஷீ இஸ் நாட் த வைஃப், ஷீ இஸ் தி டிடி டூயிங் பெனன்ஸ் டு அட்டைன் லார்ட் சிவா. பட் ரமணன் மென்ஷன் பண்ணாது, அகிலாண்டிஷர் ரமணன் சொல்றாரு தவிர அந்த இடத்துல அந்த கல்யாணம் இருந்தாக சரித்திரம் கிடையாது. இந்த ரெண்டு கதையை வச்சிருந்தா அந்த கைகலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் பாட்டை இவர் போட்டிருக்காரே தவிர இந்த முதல் கதை பிரசித்தமாக பற்றியா அதை இவர் அவாய்ட் பண்ணிட்டார். ஏன் அவாய்ட் பண்ண நமக்கு தெரியாது, பட் இஸ் கம்ப்ளீட்லி அவாய்டட். செகண்ட் திங், பைரவி ஏன் சூஸ் பண்ணார் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா. இங்கே இவர் சூஸ் பண்ணதுக்காக வந்து யமுனா. இந்த பைரவி அம்பாளுக்காக இருக்கலாம், இந்த இடத்துல யமுனா வந்து வாட்டர் அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கார். சவுத் இந்தியாவில் யூ கால் இட் இஸ் யமுனா கல்யாணி, நார்த் இந்தியா இட்ஸ் கால் யமுனா. இதே ஜம்பு பத்திய மெட்டிலே இன்னும் அங்கே பல துருப்பதெல்லாம் பாடப்படுறது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அந்த காலத்தை கேட்டுட்டு அதை அப்படியே எடுத்து வந்து போட்டிருக்காரு. இந்த பாட்டை நம்ம கேட்கறச்சே ஒன்று நன்னா கவனிக்கணும், இந்த பாட்டோட டொப்போகிராஃபி நம்ம எப்படி ஒரு கிராஃபாக போட்டுட்டே போனாக்க ஒரு ரிவர் போகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்க்கச்சே பாருங்க, ஜஸ்ட் விஷுவலைஸ் ஹவ் இஸ் சங்கதி சவுங். ஜம்பூபதே அப்படியே அலை போதுற மாதிரி இருக்கும், என்டையர் சாங் அப்படி போட்டிருக்கார். அதை விட ஒரு ஒரு இடத்துலையும் இஸ் மென்ஷன்ட் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ ஜம்பூபதே, ஜம்புனா என்ன சொல்லிட்டேன், அந்த ஊரில் இருக்கிற பரமேஸ்வரன் மாம்பா என்னை காப்பாற்று. நிஜானந்த அமிர்த போதம் தேகி, உண்மையான ஆனந்தமான அமிர்த தாரையை கொடு. அது தார வழியிறதோனோ அதுவும் ஒரு லிக்விட் ஃபார்ம். ஸோ அங்கேயே ஆரம்பிச்சிட்டார். அம்புஜாசனாதி, அம்புஜாசனாதினாக்க தாமரை ஆமாம் பாண்டில் இருக்கிறவர், அங்கேயும் தண்ணி சம்பந்தம். தெய்வமன தும்புருத்த ஹிருதய தாபோஷமன, தும்புருங்கிறவர்களால் வேண்டப்பட்டவர். ஹிருதய தாபோஷமன, ஹிருதயம் வெந்து கிடக்கிறது, அதை தணிக்கிறவர். எதை வச்சு தணிப்போம், தண்ணி வச்சு தணிப்போம். இப்படியே போட்டுட்டே போகிறார் அவர். அம்புதி, அம்புதினா சாகரம், கங்கா காவேரி யமுனா எல்லாம் லிக்விட் ஃபார்ம். கம்பு கண்ட அகிலா, நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு, கம்பு கண்டிய அகிலாண்டேஸ்வரி ரமண, சங்கம் போன்ற கழுத்துடைய அகிலாண்டேஸ்வரி. சங்கம் எங்கேருந்து வருது, ஆப்வியஸ்லி ஃப்ரம் தி சி. ஸோ இந்த வாட்டர் கனெக்ஷன் சொல்லிகிட்டே போகிறார் இந்த பாட்டில். அடுத்தது பர்வத ஜா பிரார்த்தி தாப்புலிங்க விபோ, பர்வத ராஜகுமாரியோடைய பர்வத ராஜகுமாரியான அகிலாண்டேஸ்வரி வேண்டுகின்ற லிங்கம் விபோ. இப்போ ஏன் பர்வத ராஜன் சொல்லணும் இங்க, அவள் எந்த மலையிலேருந்து வரா, ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், ஸ்னோ வந்து மெல்ட் ஆனால் இட் பிகம்ஸ் வாட்டர். ஸோ எவ்ரிவேர். அடுத்து பஞ்சபூதமய பிரபஞ்ச பிரபு, அந்த பஞ்சபூதமாக இருக்கிற மய இந்த உலகத்துக்கு அவர் தான் அதிபதி. சர்வ ஜீவதயா கரசம்பு, அத்தனை ஜீவராசிகளுக்கும் கருணை புரியவர். சாம ஜாட்டவி, நான் சொன்னேன் இல்லையா, யானை மிகுந்த காடு, சாமன யானை, ஜாட்டவினா உலாவுகின்ற இடம், ஃபாரஸ்ட் நிலைய சுயம்பு, அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். சர்வ கருணா சுதா சிந்தோ, எல்லாருக்கும் கருணை கொடுக்கிற சுதான அமிர்தம், சிந்தோனா கடல், மறுபடியும் தண்ணியோடைய ரெஃபரன்ஸ், வாட்டர் ரெஃபரன்ஸ். சரணாகத வத்சல ஆர்த்த பந்தோ, இங்க பிரிக்கணும், சரணாகத வத்சல ஆர்த்த பந்தோ. சரணாகத வத்சலனாக்க சரணம் அடைந்தவாளுக்கு குழந்த மாதிரி பார்த்துக்கிறார். ஆர்த்த பந்தோ அப்படின்னாக்க ஆர்த்தம்னா துக்கம் அர்த்தம், ஆர்த்தி அப்படின்னாக்க துக்கம்னு அர்த்தம். என்ன மாதிரி துக்கம்னா, வெளியில் சொல்ல முடியாது, உள்ள முழுங்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு துக்கத்து பேர் தான் ஆர்த்தி. அந்த ஆர்த்தி உள்ளவர்களுக்கு இவர் ஃப்ரெண்டாக இருக்கிறான், கவலைப்படாத நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு பந்தோ. அனிர்வச்சனிய நாத பிந்தோ, அனிர்வச்சனம்னா வாயால் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு நாத நெருப்பு. நித்தியமௌழி விதிர்த்த கங்கையேந்தோ, நித்தியமும் தலைதரிச்சு இளம்பெரிய வச்சுருக்கார், கங்கையை தலைதரிச்சுருக்கார். நிர்விகல்ப சமாதி நிஷ்ட சிவ கல்பகத்தரோ, நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்கிறார். இந்த இடத்த என்னது, ஹி பிரிங்ஸ் டு, ஹி இண்டிகேட்ஸ் அபவுட் தி ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் சமாதி, துரியம்,
வருது இல்லையா, அந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதில் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நிர்விகல்ப சமாதி, அதை மென்ஷன் பண்ணுறது. இந்த ஃபை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கும் பரமேஸ்வருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு, அதை சொல்லிகிட்டே போகிறார் அவர். அவருக்கு அஞ்சு முகம், செய்கிறது அஞ்சு தொழில், ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், படைத்தல். அதே போல அஞ்சு பஞ்சபூத கதிபதி, அதே மாதிரி சிதம்பரத்தில் அவர் அஞ்சு சபை உண்டு. இந்த மாதிரி அந்த அஞ்சுங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய வந்துட்டே இருக்கும். அதில் அஞ்சு ஸ்டேஜஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தையும் பர்மிஷன் இருக்கார். அது கடைசி ஸ்டேஜ் தான் நிர்விகல்ப சமாதி, அதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டு. கல்பகத்தரோ சிவ அப்படின்னா மங்களம் அர்த்தம். கல்பகத்தரோனாக்கா கல்ப விருட்சமாக இருப்பவர், யார் அவரை வேண்டினாலும் கல்ப விருட்சமாக எல்லாத்தையும் கொடுப்பவர். நிர்விசேஷ சைத்தன்யம் இந்த இடத்துல தான் ஒரு பேக் பண்ணி வச்சிருக்காரு சப்ஸ்டன்ஸை. எல்லாம் கிட்ட ஒரே மீனிங் தான், நிர்விசேஷ சைத்தன்ய நிரஞ்சன இருக்கு பத்திர. மூணு வார்த்தையும் ஆல்மோஸ்ட் ஆர் சினோனிம்ஸ். நிர்விசேஷ விசேஷம்னா ரொம்ப விசேஷமா இருக்கு, விசேஷமே இல்ல அப்சல்யூட் ட்ரூத். சைத்தன்யம் அதுவும் அப்சல்யூட், நிரஞ்சன அதுவும் அப்சல்யூட், எந்த பிளெமிஷும் இல்லாம இருக்கக்கூடியது. இந்த மூணு வார்த்தையை போட்டிருக்காரு இந்த இடத்துல. இது வந்து டு எம்பசைஸ் வாட் அ பியூர் சோல் அந்த பரமேஸ்வரன் அப்படின்னு. குருகுக குரு குரு குருகுகங்கிற முருகனுக்கு இவர் குரு அப்படின்னு முடிக்கிறார். குருங்கிற நிறைய அர்த்தம் இருக்கு. வித்தையை சொல்லி கொடுக்குறவர் குரு, உயர்ந்தவராக இருக்கிறவர் குரு, அப்பாக்கும் குருன்னு பேர். இப்போ நமக்கு ரொம்ப பேர் தெரியாது நம்ம முதல் குரு அப்பா தான் தெரியுமோ, ஏன்னா அவர்கிட்ட தான் முதல்ல மந்திரோபதேசம் வாங்கிக்கிறோம். த ஃபாதர் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் குரு ஃபார் த சைல்ட். அந்த ஒரு சின்ன சூக்ஷமத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அந்த பாட்டை கேட்போம். நீங்கள் இந்த ஸ்டைலில் பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின் ஹவு இட் இஸ் பீன் கிராஃப்ட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் வாட்டர் ஃப்ளோ. Thank you.
Yeah.
அம்மா ரொம்ப பேர் டிரான்ஸ்ல இருக்கேன், ரொம்ப பேர் தூங்கியும் போயிட்டேன், பரவாயில்ல. இந்த பாட்டோட சக்தி அப்படி குளுமையா இருக்கும். இப்போ வந்து வேதத்தில் வந்து சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. அது என்ன சொல்லிதுன்னா, சத்யா இருக்கு இல்லையா, சத் அப்படிங்கிறதுக்கு ச இத் அப்படிங்கிறதுக்கு ஆகாசம், வாயு, அக்னி அப்படின்னு சொல்லிட்டு, திய இதுக்கு வந்து அப்பு, பிருத்வி, இது அஞ்சும் சேர்ந்துதான் சத்தியம் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ சத் அப்படிங்கிறது மூணு, அது ஜாஸ்தி பூமி சம்பந்தம் வராது, பூமிக்கு சம்பந்தம் கரெக்டாக இருக்கிறது திய. ஸோ சத்தியத்துக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன். இது நம்ம வந்து நடைமுறையிலே பார்க்கலாம். ரிதம் சத்தியம் பரபிரம புருஷம் கிருஷ்ணபிங்களம்னு வரும் பரமேஸ்வரனை பற்றி. வெளியில் இருக்கிறது சத்தியம், அதே சத்தியம் உள்ளே இருந்துட்டா அது பேர் ரிதம்னு பேர். ரிதம் சத்தியம் பரபிரம புருஷம்னு சந்தியாந்தன படவாளுக்கு தெரியும். நான் நார்த் பார்த்து சொல்லணும் ஸ்லோகத்தை, அங்கே தான் பரமேஸ்வரன் இருக்கார். ஸோ இந்த வந்து இந்த சத்தியம்ங்கிறது ஏன் இந்த பஞ்சபூத்தம் சொல்லிட்டுன்னா, இது வெளிப்படையாக இருக்கிறது பஞ்சபூத்தம். ஆத்மாவுக்கு பஞ்சபூத்தம் சம்மந்தம் கிடையாது. இது ஆத்மாஸ் மேடப் ஆஃப் நீர் நிலம்பு சொல்ல முடியாது. இதுக்கு அப்பாற்பட்டது உள்ள இருக்க ஆத்மா, அந்த சத்தியங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டது. வெளியில இருக்க சத்தியம் வந்து பஞ்சபூதம், அதனால இப்படி ஒரு டெஃபினேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நமக்கு இட்ஸ் வெரி க்ளோஸ். இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியும், சேர்த்து தான் பார்க்கணும் இல்லையா. ஐ ரைட். இப்போ இந்த சேர்க்கிற பாயிண்ட் இருக்க பத்தில திஸ் ஷுட் பி அ காமன் பாயிண்ட். இந்த காமன் பாயிண்ட் ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்கார் தீட்சிதர். இப்போ இந்த ராகம் என்ன, யமுனா. அடுத்த ராகம் இப்போ வரப்போகிறது சாரங்கா. சாரங்கா இஸ் வெரி க்ளோஸ்லி நிட்டட் டு யமுனா பிகாஸ் தே ஷேர் த சேம் ஆரோகணம். ஒன்லி தி அவரோகணம் இஸ் டிஃப்ரெண்ட். சரி இகமா பாத நீசா, சாரங்காக்கு இதுதான், யமுனா கல்யாணிக்கும் இதுதான். சனி தபம ரிகம ரீசா, அந்த சாரங்கா வருது. சனி தபம கம ரீசா, இது வந்து யமுனா வருது. ஸோ இந்த அவரோகணத்தில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் வருது தவிர, the aarohanam and some of the treatment of the sangha is also same because he wants to keep this link. In the link where eppadi or strengthen madraangiradhu ipo nama paakalam. Yamuna appadi sonnaaka thanni water. Saranga appadi nu or artham enna naaka yaan enu or artham undu. இந்த நீருக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. நெருப்பை அணைக்கிறதுக்கு நீர் யூஸ் பண்ணுவோம், நீர்லேருந்து நெருப்பு எடுப்போம். இப்போ கூட இங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும், அங்கே இருக்க பாருங்க, நெருப்பு தான் உடனே தண்ணியை கொட்டும் அணைக்கிறதுக்கு. அதே போல் அந்த தண்ணியிலேருந்து நெருப்பையும் எடுப்போம். தட் இஸ் ஹவ் வி கெட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃபயர் and we get it from water. அவ்வளவு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் இவர் என்ன பண்ணியிருக்கார், சாரங்கா யமுனா சேர்த்து போட்டிருக்கார். சாரங்கானா என்ன சொன்ன யானை, யமுனா ரிவர். கொஞ்சம் யோஜனை பண்ணிவோம், யானைக்கும் ரிவருக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக யானை வாங்குறவாளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, நம்மளே பல பேர் யானை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த யானை வாங்குறவ என்ன பண்ணுவோம், முதல் டெஸ்ட்டு அந்த யானையை கொண்டு தண்ணியில் விடுவோம். தண்ணியில் விட்டுட்டு வாம்போம், அது வந்ததுன்னா நல்ல யானை வாங்குவோம், அது வரலன்னா வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த யானைக்கு தண்ணியை கண்டா அவ்வளோ குஷி, அது உள்ளே இறங்கினா லேஸில் வெளில வராது. வெளில வந்தப்பறம் மண்ணை வாரி போட்டுருக்கோம், அது வேறு சமாச்சாரம். வெளில வரதே கஷ்டம், அவ்வளோ நிட்டன் அந்த யானையும் யமுனாவும். அதனால இந்த யமுனா கல்யாணியும் சாருங்க அவ்வளோ நிட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக பக்கத்து பக்கத்து போட்டிருக்காரு. லுக் அட் த ஜீனியஸ் ஆஃப் தட் மேன். இப்போ வீ லிசன் டு, வீ லுக் இன் டு அருணாச்சல்நாதம். அருணாச்சல்நாதம் அக்னி இல்லை, அது முன்னாடி ஸ்லைட் பண்ணுங்க. சாரங்கா சொன்னேன், யானைன்னு சொன்னேன், சாரங்கான மான் ஒரு அர்த்தம் இருக்குது, அது யூஸ் பண்ணியிருக்கார். ரூபகத்தாலும் திருவண்ணாமலை க்ஷேத்திரம் அக்னிலிங்கம். திருவண்ணாமலைங்கிறது அக்னி க்ஷேத்திரம். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எந்த டெம்பரேச்சர்னால் திருவண்ணாமலை கொஞ்சம் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷம் அதுக்கு. சில க்ஷேத்திரங்களுக்கு அந்த மாதிரி விசேஷம் உண்டு, அது ஏன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், காசி இருக்கு இல்லையா, காசி டஸ் நாட் பிலாங் டு இஸ் பூமி.
பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய லேண்ட் அது, தெரியவே தெரியாது நமக்கு. இது எப்படி தெரிஞ்சுட்டோம்னா ஹரிச்சந்திர சரித்திரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். விஸ்வாமித்திர வந்து ராஜா உட்காண்டா நான் கடனை அடைன்னு சொல்றச்சே, என்னோட ராஜ்யத்தினே என் கடன் அடையக்கூடாது, என்னோட ராஜ்யத்தை சம்பாதிச்சு என் கடன் அடையக்கூடாது, வேற ராஜ்யத்தில் போய் சம்பாதிச்சுன்னு கடன் அடைக்கணும்னு சொன்னோடனே என்ன பண்ணுறார், அவர் நேராக காசிக்கு போயிடுறார். ஏன்னா காசி இவரோட ஜூரிஸ்டிக்ஷன் தான், ஆனால் அது பூமிக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி இந்த திருவண்ணாமலைங்கிறது இந்த பூமியை சேர்ந்தது தான், ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அக்னி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அக்னிலிங்கம். இப்போ பாட்டு போடலாம். இப்போ போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம், நிறையா வந்து லிக்விட் சம்மந்தம், வாட்டர் சம்மந்தம் நிறையா பார்த்தோம் இல்லையா. இங்கே நம்ம நிறைய நெருப்பு சம்மந்தம் பார்க்க போகிறோம், நிறையா வரப்போகிறது. ர அப்படிங்கிற பீஜம் வந்து அக்னியை குறிக்கும், ரக்காரங்கிறது அக்னியை குறிக்கும். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தேன்னா எல்லா இடத்துலையும் ரக்காரம் வரும். அருணாச்சலநாதம் ஸ்மராமி அனிஷம் அப்பித்த குச்சாம்பா சமேத்தம் ஸ்மரணார்த் கைவல்ய பிரத பிர சர நார தருணா தித்ய கோட்டி சம்காசி சிதானந்தம் கருணா ர சாதி கந்தம் ஷரணாகத சுர பிருந்தம். எவ்வளோ வருது பாருங்க, இவ்வளோ வரவே வராது ரக்காரம். அக்னிங்கிறத குறிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வார்த்தையை பார்ப்போம். அருணாச்சலநாதம் ஸ்மராமி, அருணாச்சலின் நினை. அனிஷம் அபீத்த குச்சாம்பா சமேத்தம், அனிஷம் எப்போதும் அபீத்த குச்சாம்பா சமேத்தம்னு சொல்றார். அபீத்த குச்சாம்பான்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், உண்ணாமலை அம்மான்னு பேர். அவருடைய ஸ்தனபாகத்துலேருந்து யாரும் பால் குடிச்சது கிடையாது, குடிச்சது வந்து முருகப்பெருமான். அது அப்புறம் ஒரு அடுத்த பாட்டில் அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட அபீதா குச்சாம சமேத்தம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல நம்ம பார்க்குறச்சே காஞ்சிபுரத்தை பார்க்குறச்சே என்ன பண்ணுது, காமாட்சியே இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறச்சே அகிலாண்டேஷி ரமணன் வந்தது. இப்போ இந்த இடத்துல அபீத குச்சாம சமேத்தம்னு வந்துருக்கு. ஏன்னாக்க எல்லா கோயில்கள்லையும் அம்பாள் சன்னதி தள்ளி இருக்கும், காமாட்சியோட கோயில் வேற எங்கேயோ இருக்குது, அது ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கு அகிலாண்டேஸ்வரியோட ஒரு ஒரு ஃபர்லாங் இருக்குது, இந்த கோயில் முடிச்சுட்டு அப்படி போகணும். ஆனால் திருவண்ணாமலையில் பரமேஸ்வரன் சன்னதியை விட்டு வெளியில் வந்த உடனே அம்பாள் சன்னதி 4 அடி எடுத்து வச்சா அடுத்தது அம்பாள் சன்னதி. சமேத்தம்னு அந்த வார்த்தை போட்டிருக்கேன். இதுக்கு ஷிருங்காரம்னு ஒரு அர்த்தம் உண்டு, பிகாஸ் ரக்காரம் நாட் ஒன்லி டினோட்ஸ் அக்னி, இட் ஆல்சோ டினோட்ஸ் ஷிருங்காரம். ஷிருங்கார சமேத்தமாக தான் இருக்கணும், அதனால அந்த சமயத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் சிங்காரத்தை எங்கே யூஸ் பண்ணுறா நம்ம பார்ப்போம். ஸ்மரணாத் கைவல்ய பிரதச்சரணாரவிந்தம், ஸ்மரித்த உடனே கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய வர். இப்போ நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, திருவாரூர் பிறந்தால் முக்தி சொல்லுங்க, தெரிஞ்சதா சொல்லுங்க, காசியில் மறித்தால் முக்தி, அப்புறம் இல்லை தில்லை தரிசித்தால் முக்தி, அப்புறம் தான் அண்ணாமலை நினைத்தால் முக்தி, அப்புறம் சோமசுந்தரேசர் புகழ் பாடினா முக்தி, சொன்னால் முக்தி, இவ்வளோ நிறைய பெருசாக இருக்குது. ஸோ அருணாச்சலத்தை நினைத்தால் முக்திங்கிற ஒரு கான்செப்டை இங்கே அப்படியே எழுதிட்டார். ஸ்மரணாத் கைவல்ய, நீ ஸ்மரண பண்ணால் போகிற கைவல்யத்தை கொடுப்பார். சரணாரவிந்தம் அப்பேற்பட்டு சரணாரவிந்த உடையவர். தருணாதித்ய கோட்டி சங்காஷ் சிதானந்தம், தருணாதித்ய கோட்டி சங்காஷம், சங்காஷம்னா பிரைட்னஸ், பிரைட்னஸ் அகேன்ஸ் நெருப்பு. தருணாதித்ய, தருணாக ஏர்லி சன், அருணங்கிறது ஏர்லி சன், அருணா சேரிட்டர் ஆஃப் சூர்யா. அவரே முதல் ஸ்டேஜஸில் வரக்கூடிய அந்த அருணனை கோட்டி தடவை எப்படி பிரகாசமாக இருப்பாரோ அந்த மாதிரி பிரகாச ஓடியவருங்கிற இதையும் இப்படி சொல்லணும். பேசாமல் சூரிய கோட்டி சொல்லிட்டு போகக்கூடாதா? ஏன் தருணாதித்யம் சொல்கிறாருன்னா அந்த ஏர்லி மார்னிங் சன் தான் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதில் தான் விட்டமின் ஏ நிறையா இருக்குது. டாக்டர் சுந்தரே சொல்வார், விட்டமின் டி அந்த ஏர்லி சன், ஆனால் தான் அந்த சமயத்தில் நீ சந்தியாவந்தம் பண்ணு சொல்கிறத காரணம், த ஏர்லி சன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி, அது பாடியில் படணும். ஸோ அதுக்காக இந்த தருணாதித்யங்கிறத அவர் சொல்கிறார். சிதானந்தம், நம்ம சிதானந்தம் முன்னாடி போன பாட்டில் பார்த்தோம். கருணா ரசாதி கந்தம், கருணை கூடிய பழமையானவர். சரணாகத சூரபிருந்தம், சூரனா தேவர்கள், அவர்கள் சூழ்ந்து வணங்கக்கூடிய சிவபெருமான். இப்போ இது வரையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் சரணம் பார்த்துலாமா? ஓகே, இப்போ சரணம் வந்திருக்கும். அப்ராக்ருத்த தேஜோமயம்,
நினைச்சு பார்க்க முடியாத தேஜஸ் உள்ள லிங்கம். அகெயின் ஹியர் இட் மீன்ஸ் ஷைனிங் ஃபயர். அத்தியுதகர திருத சாரங்கம், அத்தியுதனாக்க அற்புதமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர். கர திருத சாரங்கம், கையில் மானை ஏந்தி ஏந்தியவர். சாரங்கம்னா முன்னாடி யானை ஒரு அர்த்தம் சொன்னேன், மான்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னாக்க இந்த மான் எப்படி கையில் வந்தது அப்படின்னு நமக்கு தோணும். இவர் ரொம்ப அழகாக இருக்குது, ரிஷியோட பத்னிலாம் இவரை பார்த்து மோகிச்சு போயிட்டாராம். ஸோ அந்த ரிஷிகள்லாம் சேர்ந்து இவரை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகத்துலேருந்து வந்தது யானை மான், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு வெப்பன் ஏதோ ஒன்று வந்தது. இவர் என்ன பண்ணால் அந்த யானை ஒரு பொழந்து பிறந்தார், நேர் தூக்கி இடுப்பில் கட்டின்ட்டார், தோலை கஜச்சர்மாம்பரம்னு கட்டின்ட்டார். அதே மாதிரி இந்த மானை தூக்கி கையில் வச்சு விட்டார், இந்த வெப்பனையும் கையில் வச்சு விட்டார். ஸோ இந்த மான் எங்கே இருந்தது, நெருப்புலேருந்து வந்தது. ஸோ கரதிருத்த சாரங்க அங்கேயும் நெருப்பு சம்பந்தம். ஆமாம், ஸோ இந்த சாரங்கம்னா மான், பல அர்த்தங்கள் உண்டு, அதில் மான் ஒரு அர்த்தம், யானை ஒரு அர்த்தம். சரி, இந்த சாரங்கத்துக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த சாரங்க ராகம் இருக்கே, ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்தலபுராணம் சொல்லணுமே. அடிமுடி காணா பெருமான்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலையில் வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் இவருடைய அடிமுடி காணறதுக்காக போனாராம். பிரம்மா மேலே போனார், விஷ்ணு கீழே போனார், பார்க்க முடியலன்னு வந்துட்டார். பிரம்மா மேலே போய் பொய் சொன்னார் பார்த்துட்டேன்னு. அதனால் அவர் ஏற்கனவே நாலு தலை இருந்தால் ஒரு தலையை கிள்ளி எறிஞ்சுட்டாராம். இதுதான் கதை. அடிமுடி காணா பரமேஸ்வரன் பேர் அவருக்கு. இப்போது இந்த விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல பிரம்மனால், ஒரு லெவலுக்கு மேலே கீழேயும் விஷ்ணுவால் போக முடியல இல்லையா. இந்த ராகமும் அப்படி தான் இருக்கு. சாரங்கா ராகம் வந்து மேல் காந்தார்த்தம் மேலே கிடையாது, கீ நிஷாத்து மேலே கிடையாது. சரிகமா பாத நீ சனி தபா மாரி கமாரி சனி, அவ்வளோதான். சனி இதா அப்பா போக முடியாது. சகரி ச அவ்வளோதான் முடியும். சப்பா மாதிரி வர வரக்கூடாது, எந்த பாட்டிலையும் வராது. ஏன் அப்படின்னாக்க அதுக்கே சாரங்கான்னு பேர் வச்சா யானை, யானை மேலேயும் ஏறாது கீழே விழாது. யானையோட தன்மை எப்படி, படியேற சொல்லுங்க யானைக்கு ஏற தெரியாது, அப்படியே நிற்கும். யானையை பிடிக்கணும் என்ன பண்ணுவோம், குழியை தோண்டுவோம், அதுக்குள்ளே உந்துடும், மேலே வர தெரியாது. ஸோ இந்த சாரங்கம்ங்கிறது பல விஷயங்களுக்கு இங்கே டினோட் பண்ணுறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மான், இட் ஆல்சோ டினோட்ஸ் த தன்மை ஆஃப் த ராகா அந்த ஸ்தல புராணம். இவ்வளோத்தையும் இதுக்குள்ள பிடிச்சிட்டார். அப்ரமேயம், பிரமேயம்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் ஆர் சம்திங் விச் இஸ் லிமிடெட். அப்ரமேயம் அன்லிமிட்டெட் பவுண்ட்லெஸ். அப்பர்னா அப்ஜபிருங்கம், திஸ் இஸ் வேர் ஹி கிளியர்லி சேஸ் ரகாரம் ஆல்சோ மீன்ஸ் ஷிங்காரம். இது வழியே ரகார நெருப்பாதான் பார்த்துருக்கோம் நம்ம. இங்கே ஷிங்காரம்ங்கிறதுக்கு இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணும். அப்பர்னா அப்ஜபிருங்கம், அப்பர்னாங்கிறது அம்பாளுடைய பேர், பர்னானா லீஃப், அப்பர்னா லீஃபை கூட சாப்பிடாம பரமேஸ்வரன் வேண்டினாங்கிறதுக்கு அப்பர்னான்னு பேர். அந்த அப்பர்னாங்கிற அப்ஜ தாமரையை சுற்றி சுற்றி வரும் வண்டு இவர். அப்பர்னா அப்ஜபிருங்கம், பிருங்கம்னா வண்டு. இது ஷிங்காரம் இல்லாமல் வேற என்ன? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த ஷிங்காரம் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் திஸ் கிருதி ஆஃப் தி சாய் கிருதிஸ், நாட் இன் அதர் கிருதிஸ், பிகாஸ் ரகாரம் டினோட்ஸ் ஷிங்காரம். ஆருடோத்துங்க விஷத்துரங்கம், உயர்ந்து இருக்கிற அந்த ரிஷப வாகனத்தில் வரக்கூடியவர். விப்ரோத்தம விசேஷாந்தரங்கம், விப்ரோத்தமர்கள்னா நல்ல வேதம் படித்தவர்கள், அவர்களுக்குள்ள இவர் அந்தரங்கமாக இருக்காராம். வீர குருகு தார பிரசங்கம், தாரானா அகெயின் ஷைனிங், அகெயின் நெருப்பு சம்பந்தம். வீர குருகுக பிரசங்கம்னா நல்லா கூட இருக்கக்கூடியவர். இது பூரா இப்போ நெருப்பு வர போகிறது. சொப்பிரதீப, தீபனா தீபம், பிரதீபனாக நல்லா எரியக்கூடியது. சொப்பிரதீப அவரே ஸ்வயம் பிரகாசமாக இருக்காராம், அங்கே நெருப்பு சம்பந்தம். மௌலி விதிருத்த கங்கம், சந்திரன் வச்சுருக்கார், கங்கையை வச்சுருக்கார். சொப்ராகாச பிரகாசம், அகெயின் நெருப்பு சம்பந்தம். செல்ஃப் இலிமினேட்டட் பர்சன். சோம அக்னி பதங்கம், ஜித சோம அக்னி, இதுதான். ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹஸ் கான்கர்ட் மூன் அக்னி சூர்யா. இதுதான் அருணாச்சல்நாத்துடைய. இப்போ நம்ம கேட்க பாட்டு கேட்க போகிறோம். பாட்டு கேட்கறச்சே ஐ எம் கோயிங் டு டேக் எ பிரேக், நாட் யூ. இந்த வார்த்தையெல்லாம் வரும்,
எவ்வளவு ரக்காரம் வருது நீ கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஓகே, தூங்குறவள்னா எழுந்துக்கலாம், கையில் பேப்பர் பேனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி போட சொன்னால் உஷார்ட்டு சொல்லுங்க, போடுவார். இந்த பாட்டை கேட்டுண்டே எவ்வளோ ரக்காரம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அரு ஒன் டூ த்ரீ இப்படி கணக்கு பண்ணி சொல்லணும். ஓகே, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்? இங்கிலீஷ் ஆர் சான்ஸ்கிரம்? ரெண்டும் வேணாம், தமிழ்ல போட்டுருவோம்.
தங்கம் ஸ்வப்ரகாசித சோமாதி பதங்கம் விப்ரோதம விசேஷாந்தரங்கம் தீய குரு தார பிரசங்கம் ஸ்வப்ரதீப மௌலி விருத கங்கம் ஸ்வப்ரகாசித. சாரங்கா பாருச்சே போடலாம் போட்டோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் போடணும் அடுத்தவங்க கிட்டத்தட்ட தீக்ஷிதர் அங்கே போயிருக்கிறச்சு இப்படி தான் இருந்திருக்கும். இதில் ஒரு விசேஷ பிரயோகம் வந்து அப்படின்னு வரும், அது வந்து எல்லா சாரங்காலும் வராது, இந்த ஒரு கீர்த்தில தான் அது வருது. பாமரிசா வரும், பாமரி காமரிசா வரலாம், அப்படிங்கிற சங்கதி இதில் தான் வருது. ஓகே, இப்போ எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் காரம் 29 ஜாஸ்தியாகிட்டே போகிறது 29 30 31 எவ்வளோ 32 27 இப்போ திருப்பி குறைஞ்சிட்டு 31 போட்டு ரக்காரம் கணக்கு பண்றது இப்படி தவிக்கிறோம் நம்ம, எங்க ஒழுங்கா ஓட்டு போட்டு நல்ல அரசாங்கத்துக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு விஷயத்துல. சரி, கரெக்ட் ஆன்சர் 32. என்ன சார் சார் நீங்க வந்து சரணத்தை மறுபடியும் பாடினா ரெண்டு தடவை பண்ணா சங்கதி மாதிரிதான், இதெல்லாம் கணக்கு இல்ல சார், இங்க வார்த்தைதான் போட்டேன், இது எவ்வளவு நீங்க பார்த்து 32 தான் கரெக்ட். சரண சரி இப்படிலாம் எடுத்துக்கூடாது, அந்த என்ன எழுதினாரோ அது முதலேருந்து கடைசியிலையும் ஒரே தூரம் பார்த்தா எவ்வளோ வருதோ அதுதான் கணக்கு, வந்த கணக்கு வந்து 32. ஓகே, அக்செப்ட், யூ ஹாவ் டு அக்செப்ட், அவ்வளோதான் இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ நம்மளோட சிஸ்டமில் வந்து 32 சொல்கிறச்சே 32 அப்படின்னாக்கா ரெண்டு விதமாக பார்க்கலாம், 3+2 பார்க்கலாம், 3×2 பார்க்கலாம். இப்போ 3+2 போட்டாச்சு தான் இட் பிகம்ஸ் 5, பஞ்சமுகம் பரமேஸ்வரனோடது. 3×2 போட்டாச்சுன்னா இட் பிகம்ஸ் 6. இங்கே தான் விஷயமே இருக்கு. ஆக்சுவலாக பரமேஸ்வனுக்கு 6 முகம், அவரோட பிள்ளை ரெண்டு பேருக்கும் 6 முகம், பரமேஸ்வரன் விநாயகர் முருகன் மூணு பேருமே 6 முகம் உடையவர்கள், 18 கண்கள் உடையவர். அஷ்டாதச லோச்சன கண்டேன சுப்பிரமணிய ரட்சித்தம் கேட்குறோம் இல்லையா, அஷ்டாதச லோச்சனை 18. எப்படி 18 கண் வந்து 12 தான் இருக்கணும், இயர்ஸ் தேர்ட் ஐ அது தெரியாது, பரமேஸ்வரன் மாத்திரம் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், விநாயகருக்கும் உண்டு, சோம அக்னி சூரிய நேத்திர அப்படின்னு வருது பாட்டில். இந்த 6வது முகம் பேர் அதோ முகம்னு பேரு, அது எங்க இருக்குன்னா பூமிக்கு அடியில் இருக்கு, அதனால்தான் அதை சேர்க்கறது நம்ம சொல்றச்சே 5 முகம் தான் சொல்றோம். இப்போ பூமிக்கு அடியில் இருக்கிற முகம் எப்படி இருக்கும், குளுமையா இருக்குமா சூடா இருக்குமா, சூடா தான் இருக்கும், ஏன்னா பூமி கீழே போக போக ஹீட்டு, மேலே போக போக குளிர். ஸோ அந்த அதை காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு யுக்தி பண்ணியிருக்கார், இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியுது. ஒரு பாட்டு போடுறச்சு எவ்வளோ ரக்காரம் வந்ததுன்னு யாராவது போட முடியுமா,
அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. இது டீப்பர் லெவலுக்கும் டீப்பர் லெவல் இது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டு போவோம். காலஹஸ்தி, இது வந்து வாயு க்ஷேத்திரம். இப்போ நம்ம புதுசாக இது வந்து சர்ப்பதோஷம் போகிறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது அந்த பிலீஃப்லாம் கொஞ்ச நாளாக தான், இவர் காலத்தில் அது கிடையவே கிடையாது. சர்ப்பம்னு ஒரு வாரத்து கூட அதில் வரல. ஜம்பத்தாளம் இப்போ நடைமுறையில் கண்டச்சாப்புன்னு நம்ம சொல்கிறோம். வாயுலிங்கம் அந்த இல்லை வேணாம், இந்த விசேஷம்னாக்க வாயுடைய பிரதிபிம்பமாக அது இருக்கே தவிர அது மண் புத்து. அங்கே வந்து அபிஷேகம் கிடையாது, அது மேலே ஒரு கோல்டு கலர் பிளேட் போட்டிருப்பா, அது மேலே தான் அபிஷேகம் பண்ணுவான். இல்லை இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, இங்கே வாயு வந்து இவ்வளோ டைட்டாக இருக்கும். அந்த கோயில் நீங்கள் உள்ளே போனால் தெரியும் டைட்டாக இருக்கும், ஆனால் அதில் உள்ளே இருக்கிற வழக்கு மாற்ற அசைண்டே இருக்கும். வாயு உள்ளே போய் காத்தடிச்சு அந்த வழக்கு அசைது வாய்ப்பே கிடையாது. அது ஃபோட்டோ கூட போடலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபோட்டோ இல்லை, அது சந்நிதியோட இது இருக்கு. ஆ, இது சந்நிதி பாருங்கோ, இதுதான் பரமேஸ்வரன் சந்நிதி. இப்படி போனால் இங்கே இருக்கும் சார் பர்மிஷன் இருப்பார். இந்த சைடில் ஒரு லைட் இருக்கும். லுக் அட் தி ஸ்பேஸ், காத்தே உள்ளே வர முடியாது. அந்த லைட் மாத்தம் அஸ்டின் இருக்கும். அதே மாதிரி திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் சன்னிதியில் பரமேஸ்வரனுக்கு அடியிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கு, இதை எப்படி பிலீவ் பண்ணுங்க, அவங்க உங்கள் சௌரியத்தனை விட்டுறேன். பட் நடக்கிறத சொல்கிறேன், லிரிக்ஸை பார்ப்போம். ஸ்ரீ காளஹஸ்தீஷ ஸ்ருத ஜனாவன சமீர சமீராக்கார மாம்பாகி ராஜமௌழி. ஸ்ரீ காளஹஸ்தீஷா ஸ்ருத்தஜன ஆவன, உன்னை நாடி வந்தவர்களை காப்பவர். சமீராக்கார வாயு ரூபமாக இருப்பவர், சமீரான வாயு, வாயு ரூபமாக இருப்பவர் மாம்பாகி என்னை காப்பாற்று. ராஜமௌழே, ராஜனாக்க மூன் அர்த்தம், ராஜனா ராஜா மாத்திரம் இல்லை, ராஜா ஆல்சோ மீன்ஸ் மூன். அது நிறைய யூஸ் பண்ணிருக்க தியாகராஜர், ராஜா ராஜன் புரட்சி நிறைய வந்து அது நிறைய பாட்டில் ஒரு தியாகராஜன் சொல்றச்சே, ராஜங்கிற பதத்துக்கு மூணு ஒரு அர்த்தம் உண்டு. ராஜமௌலினாக்க அந்த ராஜத்தை மூணை தள்ள வச்சுட்டு இருக்கிறவர். ஏஹி இங்கே வா. பாக்காரி விதிஹரி பிராணமய கோஷ, பாக்காரி விதிஹரினாக்க இந்திரன், விதின பிரம்மா, ஹரி விஷ்ணு இவர்களுக்கே இவர் தான் பிராணனாக இருக்காராம். பிராணமய கோஷ, நிலாகாச பூமி சலில அக்னி பிரகாச, நிலம் ஆகாசம் பூமி சலிலனா தீர்த்தம் அக்னி, இந்த பஞ்சபூதத்துக்கும் அவர் தான் பிரகாசத்தை கொடுக்கிறார். சிவம் மங்களமுடையவர். பாக்காரிங்கிறது என்னச்சு, பாக்காரிங்கிறது இந்திரன், இது ஒரு பாக்கான்னு ஒரு அசுரன் இருந்தான், அவன் இந்திரன் கொலை பண்ணான், அதனால பாக்காவுடைய இனிமை அரி பாக்காரி. விதிஹரி பிராணமய கோஷ, இந்த இடத்துல ஒரு கேட்ச் வச்சுருக்காரு அவர். இப்போ நம்ம காஞ்சிபுரம் பக்கத்து பைரவிங்க ராகு பேர் வந்துருத்து, ரெண்டாவது யமுனா பேர் வந்தது, சாரங்கா பேர் வந்தது. இந்த பாட்டில் த கேட்ச் இஸ் ஹியர், சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. உசேனிங்கிற ராகத்தை எங்கே இண்டிகேட் பண்ணிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். கோஷானி, கரெக்ட், நிலா கோஷானி உஷானி இந்த இடத்துல வருது. ஆனால் ஆக்சுவலாக உசேனிங்கிற பேர் கிடையாது, உஷானான்னு தான் பேர் இருக்கு சம்பிரதாய பிரதர்ஷினியில். ஆனால் இவர் உசே கோஷான் இலா காஷன் அது இண்டிகேட் பண்ணுறார். இப்போ பைரவி கர்த்தம் பார்த்தோம், யமுனா கர்த்தம் பார்த்தோம், சாரங்கா கர்த்தம் பார்த்தோம், உஷானா உசேனி ஏதாவது அர்த்தம் தெரியுமா நமக்கு? நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், எனக்கு அர்த்தம் தெரியல. எல்லா இடத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், தெரிஞ்சவாளை கேட்டு பார்த்தாச்சு. உசேனி உஷானா என்ன அர்த்தம் எனக்கு தெரியவே இல்லை, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். பட் அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கார் பிரகாஷ சிவா. அடுத்தது ஞான பிரசுனாம்பிகா பத்தே, ஞான பிரசுனாம்பிகாங்கிறது அம்பாளுடைய பேர், அவருடைய பதி. பக்தாபிமான தட்சிண கைலாசவாசா, பக்தர்களால் கொண்டாடப்பட்டவர் தட்சிண கைலாசவாசா. தட்சிண கைலாசங்கிறது நம்ம ஊர் நிறைய இருக்கு, காளஹஸ்தி ஒன்று, குழிக்கரை ஒன்று, நிறைய இடங்கள் இருக்கு தட்சிண கைலாசம் சொல்லக்கூடியது. ஏன்னா கைலாசமே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் சிதம்பரம். தட்சிண கைலாசம்னு சொல்றது இல்லை, இதுதான் கைலாசம். நீங்க வேற ஏதாவது உத்தர கைலாசம் சொல்லிக்கோங்க பாபா. அதே போல அபிஷ்டதான சதுரகராப்ஜ, தீன கருணாநிதி, அபிஷ்டதான சதுர கர அப்ஜ,
நீ என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சத்துரம், அது சாமர்த்தியம் உள்ளவர், அப்பேற்பட்ட கைகளை உடையவர். பொதுவாகவே நான் முதல்ல சொன்ன பரமேஸ்வரனுக்கு நிறைய ரூபங்கள் இருக்கு, அதில் அகோர ரூபம், ஒரு சாந்த ரூபம்லாம் இருக்கு இல்லையா. பரமேஸ்வரனுக்கு மாத்தம்தான் ஆசுத்தோஷன்னு ஒரு பேர் உண்டு. அதாவது நீ என்ன ஆசைப்படுறியோ அது உடனே கொடுக்கக்கூடிய ஒரு பரமேஸ்வரன், இவருக்கு மாத்திரம்தான் அந்த பேர். அதே சவுத்தில் வதாங்கேஸ்வரன் பேர் இருக்கு, அதாவது நீ நினைக்க கூட வேணாம் அதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரோ. அதில் தீக்ஷரே பாட்டு போட்டிருக்கா தேவகாந்தரில் வதாங்கேஸ்வரம். இது ஒரு சின்ன கதை இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பேர் தெரியுமா தெரியாதா. அவர் எவ்வளோ அசடு அப்படிங்கிறது வந்து ஒரு கதை சொல்வா. அவருக்கே பித்தா பிரேசூடின்னு பேர், பித்தான பைத்தியம். பரமேஸ்வரன் வந்து பித்தா பிரேசூடி பெருமானே அருளாளாய். ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து மரத்துக்கடியில் உக்காந்தானா, உக்காரிச்சு அந்த இலையெல்லாம் தள்ளி விட்டு எதாவது சாப்பிட்ருக்கான். அப்புறம் கை எலம்பிட்டு போனான், போனால் திடீர்னு அங்கே பரமேஸ்வரன் வந்து நின்னாரான். நீ யார், எதுக்கு பரமேஸ்வரன் வேஷம் போட்டுருக்க அப்படின்னா, வேஷம்லாம் போட்டுக்கலாம் நான் தான் பரமேஸ்வரன், என்ன ஒன்று எதுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு. இல்லை நீ எனக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்ட, அபிஷேகம் பண்ணிவிட்ட, அதனால் உனக்கு நீ கேட்டதை நான் கொடுத்தாவனா வந்திருக்கேன், நான் எங்கே உனக்கு அர்ச்சனை பண்ணு. இல்லை அந்த இலையெல்லாம் தள்ளி விட்டு அந்த பில்வ இலையிலேருந்து என் மேலே ஒழுது, நான் இங்கே தான் உட்காந்து சின்ன லிங்கம், ஐயோ அப்படி ஒரு அர்ச்சனை பண்ணேன், எங்கே நான் வந்து அபிஷேகம் பண்ண, நீ கைகள் மினியே அந்த இடம் என் தள்ள தான் ஒழுது, என்ன வேணால் வரம் கேள்வி கொடுக்குறேன். இவன் பார்த்தானா சத்திய லோகத்துக்கு கொடுக்குறான், பிரம்மா இருக்கிற சத்தியலோகத்தை கொடுத்தேன், எப்போ வேணா போய் ஆக்கியபை பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்டாரான். இவன் சிரிச்சுட்டே வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னானோ, சிவபெருமான் ஒரு பேமானி, இந்த பேமானினா உடனே சிரிக்காதுங்க, அது வந்து பேமை நல்ல வார்த்தை, மானம் இல்லாதவன் அர்த்தம். அமானி மான தோமானியோன்னு சொல்கிறோம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில், பரமேஸ்வரனுக்கு விஷ்ணுவுக்கு மானம் கிடையாது, பக்தால் ரசிக்கிறதுல மானம் கிடையாது. சரியான பேமானி இந்த மாதிரி எத்தனை வேணா கொடுக்குறேன்னா பிரம்மலோகத்தை கேட்டு கொடுத்து விட்டான் கிளம்பு அப்படின்னாரான் சிரிச்சுண்டு. இவர் வந்து சிவலோகத்துக்கு போறச்சே வருத்தப்பட்டுட்டே போனாரான். பார்வதி கேட்டாலும் எதுக்கு வருத்தப்படுறது, இல்ல மாதிரி வரம் கொடுத்துட்டேன், ஓ பிரம்மலோகத்துக்கு கொடுத்துருக்க அதுக்காக வருத்தப்படுறது, அதுக்காக வருத்தப்படலை, எனக்கு அவன் பில்வம் போட்டான், ரெண்டு சொட்டு அபிஷேகம் பண்ணான், என்ன ஒண்ணு கேட்கறச்சே என் மனசுல என்னையே கொடுக்க தயாரா இருந்தேன், இவன் அல்பம் ஒரு சத்தியலோகத்துக்கு விட்டுவிட்டான் அப்படின்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி அவர், அதே போல உக்ரமா அவர் தான் ஜாஸ்தி, கோபமா அவர் தான் ஜாஸ்தி. பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறச்சே முதல் ஸ்தோத்திரமே ருத்ரமண்யே நமஹா, உன் கோபத்துக்கு நமஸ்காரம், அப்புறம் தான் பாக்கியெல்லாம் வரும். இந்த இடம் அதுதான் காமிக்கிறது, அபிஷ்டதான சத்துர கராப்தி. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணல. தீன கருணாநிதே, தீனர்களுக்கு அவர் கருணை புரியவர். சூனசர சூதனேஷான பவ பசுபதே, சூனசரனாக மன்மதனை வென்றவர், சூனசர சூதன ஈசான பவ பசுபதி. ஈசானங்க ஒரு முக்கத்தில் அஞ்சு முக்கத்தில் ஒன்று, பவ பசுபத்தின்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் பதி. இதில் கொஞ்சம் பாடாந்திர பேதம் இருக்குது, நீங்கள் பாடுறச்சு திரு டி கே ஜெராமன் வேறு மாதிரி பாடியிருக்கார், பட் அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டார், அது ரெக்கார்டிங்கில் வரல, பட் திஸ் இஸ் த ரைட் பாடாந்திரம். ஈசான பவ பசுபதி. ஞான குருகுக சச்சிதானந்த மைமூர்த்தி, ஞான குருகுகா சச்சிதானந்த மயமா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உள்ள இருக்கிற ஞான வடிவம் இவர் தான். ஹீன ஜாதி கிராத கே கிராத்தகேன பூஜித கீர்த்தே, ஹீன ஜாதி கிராத்தகேனுங்கிறது கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார் வேண்டப்பட்டவர் சிவபெருமான். இந்த ரெண்டு விஷயத்திலையும் இப்ப நம்ம என்ன பண்ணோம், இதையும் இதையும் சேர்த்து பார்க்கணும். இதை இங்க என்ன பண்ணியிருக்கார், ஞான பிரசுநாம்பிகா பத்தியே போட்டிருக்கார். இந்த ஞானங்கிற வார்த்தை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக பார்த்தா, புனராவர்த்தி தோஷம்னு சொல்லுவா. ஒரு தடவை யூஸ் பண்ணியாச்சுன்னா தட்ஸ் இட், அன்டில் அன்லெஸ் நெசசரி யூ கேனாட் யூஸ் இட். இவர் திருப்பி என்ன பண்ணால் இந்த ஞானத்துக்கு இங்கே போட்டார், ஞான குருகுகன், முருகனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதே போல் ஞான குருகுகன்னு பாடிவிட்டு அடுத்தலையும் கண்ணப்ப நாயரனை பற்றி பாரு, சம்மந்தமே இல்லாமல் ஃபுல்லாக சம்மந்தம் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி அபீத குச்சாம்பான்னு சொன்னேன், அவர் ஸ்தரபாகத்துலேருந்து யாரும் பால் குடிச்சதில்லைன்னு. குடித்தவர்கள் இரண்டு பேர் தான், ஒன்று முருகன் இன்னொன்று சம்பந்தர். அதனால்தான் அவளுக்கு அந்த ஞானங்கிற ப்ரிஃபிக்ஸ் உண்டு, ஞானஸ்கந்தன், ஞான சம்பந்தர்னு உண்டு. வேறு யாருக்கும் அந்த ஞானங்கிற ப்ரிஃபிக்ஸ் வராது. அதை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணார், ஞான பிரசுனாம்பி காப்பத்தை போட்டு இந்த ஞானம் இவனுக்கு வந்ததுங்கிறதுக்காக ஞான குருகன்.
சரி, இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க, இந்த கண்ணப்ப நாயனார் பிறந்தது எப்படின்னாக்க, முருகனை வேண்டி பிறந்தான். அவள் அப்பா அம்மா குழந்தை இல்லாமல் இருந்து திருத்தணி முருகனை வேண்டிண்டான், ஒரு குழந்தைய கொடுன்னு. அவன் நன்னா குண்டா ஒரு குழந்தைய கொடுத்தார், தின்னன்னு பேர் வச்சார். கடைசியில் அவன் தான் கண்ணப்ப நாயனார் ஆனார். ஸோ இதை சம்மந்தப்படுத்துறதுக்காக இது மூணுத்தி போட்டிருக்கிறேன். லுக் அட் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த மேன். இந்த ஞானம் இங்கே, இந்த ஞான குருகுங்கிறது பஞ்சலிங்க கஷேத்திர கிருத்தியில் வேறு எந்த இடத்துலையும் வரலை. இந்த ஞான அடமொழி கொடுக்கல, ஏன்னா அங்கே அம்பாள் கொடுக்கலையோனோ அங்கே கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்கார், உடனே இங்கேயும் கொடுத்துட்டு. இப்போ நம்ம இந்த கீர்த்தனை கேட்போம். இன்னொரு ஐ திங்க் ரஷ் டு திஸ் கிருத்தி, பிகாஸ் 11:30 ஐ ஹவ் டு ஃபினிஷ். நான் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசிட்டு போகிறதுனால ஐ ஆம் எக்ஸீடிங் மை டைம். நான் முடிச்சிடணும். சரசு
This is a small photograph of Kalahasti, aerial view. Next is the final bhutam, that is Akashalingam, Chidambaram. ஆனந்தரட்டன பிரகாசம் கேதாரம் மிஸ்ர சாப்பூர் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு சொல்கிறோம் திஸ்ர திருப்புடன் போட்டிருக்கோம் சம்பிரதாய பிரதர்ஷினியில் சிதம்பரம் ஆகாசலிங்கம். இதில் வந்து நட்ராஜர் டான்ஸ் போஸ்ட் தான் இருக்கா நமக்கு எல்லாம் தெரியும், பட் அங்கே ஒரு லிங்கம் இருக்குது, சாயந்தரம் பூஜை பண்ணுவாருக்கு, தட் இஸ் ரெஃபர் டு அஸ் ஆகாசலிங்கம். அது சாயந்தரம் போனால் தான் அந்த லிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனந்தரட்டன பிரகாசம் சித் சபேசம், சித் சபேசம்ங்கிறது இந்த அஞ்சு சபை இருக்குது. என்ன சபை உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராஜசபை, தேவசபை, நிருத்திய சபை, அப்புறம் என்ன கனகசபை, அப்புறம் இன்னொன்று சித் சபை. இந்த அஞ்சு தான் சிதம்பரத்தில் இருக்கிறது. சித் சபேசம், அந்த சித் சபைக்கு ஈசனவர் ஆஸ்ரயாமி சிவகாம வல்லீசம். நான் சொன்ன மாதிரி இந்த சிவகாம வல்லின்னு பார்த்துருக்கோம், அகிலாண்டேஸ்வர் ரமணன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பைரவியை பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லலை, அப்புறம் நான பிரசுவாம்பிகா பத்தியன்னு பார்த்தோம், ஆனால் அருணாச்சலநாத மாத்திரம்தான் அருணாச்சல சமேத்தம்னு பார்த்தோம் ஸ்ருங்காரத்தை சொல்கிறதுக்கு. பானு கோட்டி கோட்டி சங்காசம், சூரியன் கோட்டி கோட்டி சூரிய சங்காசம் உடையவர். புக்தி முக்தி பிரத சரணாரவிந்தம், இந்த இகப்பரத்திலையும் சுகத்தை கொடுப்பவர். பிரத தஹராகாசம், தஹராகாசம்னாக்க ஹிரியத்திற்குள்ளைய ஒரு ஆகாசத்துடைய ஆகாசமாக இருக்கக்கூடியவர். தீன ஜன சம்ரக்ஷண க்ஷணம், தீனர்களை காக்கக்கூடிய சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியது வல்லவர். க்ஷணம்னாக்க நிபுணர். சிதம்பரம் தான் மேக்ஸிமம் பிளேஸ் வேர் எஸ் டவுன் ட்ராடன ஹெல்ப் பண்ணி உயர்த்தி விட்ட ஒரு க்ஷேத்திரம்னாக்க சிதம்பரத்தின் நிகர் எதுவுமே சொல்ல முடியாது. நந்தனார்லேருந்து ஆரம்பித்து பல பல டிவோட்டீஸ்க்கு அங்கே தான் இருக்கு ரக்ஷணம் பண்ணியிருக்கார். திவ்ய பதஞ்சலி வியாகர பாது தர்ஷித குஞ்சிதாப்ஜ சரணம், இந்த ஸ்தல புராணம் தெரியுமா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் தெரியுமா சொல்லிட்டுமா, ஓகே அல் ஜஸ்ட் ரஷ் த்ரூ இட். ஆதிசேஷனும் வியாகர பாதர் அவர் ரெண்டு பேரும் வந்து பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பதஞ்சலி அவர் தான் ஆதிசேஷன், அவருக்கு வந்து பாம்பு போல கால் கொடுத்தாருன்னா பூ பறிக்கச்சே கால்லாம் முள்ளு குத்தி சொல்லிட்டு பாம்பு மாதிரி கொடுத்தார். வியாகர பாதருக்கு வந்து புலி மாதிரி கால் கொடுத்தார். ஸோ ஈஸியாக வந்து பூஜை பண்ணலான்னு அவர் ரெண்டு பேரும் வேண்டிண்டா, எங்களுக்காக நீங்கள் டான்ஸ் ஆடணும் நடனம் பண்ணணும்னார். அன்னைக்கு ஆரம்பிச்சுறதா நீ வரி நிறுத்தல, அவர் நிறுத்தினா நம்மளும் நின்றுடுவோம். ஸோ திவ்ய பதஞ்சலி வியாகர பாது தர்ஷித குஞ்சிதாப்தி சரணம். நெக்ஸ்ட் சீதாம்சு கங்காதம், குளுமையான கங்கையை தலையை தரித்து போய் நீலகண்டரம் நீலமால கண்டம் உடையவர் விஷத்த விழுங்கினதுனால. ஸ்ரீகேதாரதி கஷேத்திர ஆதாரம், ஸ்ரீ கேதாராதி கஷேத்திர ஆதாரம்னா கேதாரம் கேதார்நாத் இருக்கக்கூடிய கஷேத்திரம் போல இருக்கிற பல கஷேத்திரத்துக்கு இதுதான் ஆதாரம் அப்படிங்கிறார். பூதேஷம், பஞ்சபூதத்துக்கும் இவர் தான் ஈசம், பூதகணங்களுக்கும் இவர் தான் ஈசம், ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ஷார்தூல சர்மாம்பரம், புலித்தோலுடையவர், ஷார்தூல்னா புலி, புலித்தோலை கட்டியவர். சித் அம்பரம், ஆகாசத்தையே ஒரு ஒரு வேஷ்டியை கட்டின்னு இருக்காராம் அம்பரமா, அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் சிதம்பரம் அதுதான் அர்த்தம். பூசுரா த்ரி சகசரன், இப்படி பிரிக்கணும் பூசுர த்ரி சகசர, த்ரி சகசரம் மூவாயிரம் தில்லை மூவாயிரம், பூசுரனாக்க பிராமணர்கள், த்ரி சகசரன் முனீஸ்வரம், மூவாயிரம் தில்லை தில்லை மூவாயிரம் சொல்ற இல்லையா மூவாயிரத்தும் அவர் ஒருத்தர். விஸ்வேஸ்வரம் உலகத்துக்கே அதிபதி, தில்லை மூவாயிரத்தில் அவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற சாட்சி வச்சுருந்தா ஒரு ஒருத்தரும் கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சுட்டு இருக்கா.
அது பழசில் இருக்கு, சுவடியில் பரமேஸ்வரன் தில்லை மூவாயிரத்தில் ஒருத்தர். அது இருக்கிறதுனால எங்களுக்கு தான் அந்த கோயில் சொந்தன்னு அவ கேஸ் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கு இதுதான் ஆதாரம், சகஸ்ர முனீஸ்வரம் அவர்களை ஈசன் அவர்களும் ஒருத்தரவர். நவநீத ஹிருதயம் சதய குருகுக, குருகுக தாத்த இப்படி படிக்கணும். நவநீத ஹிருதயம்னா வெண்ணெய் போன்ற ஒரு ஹிருதயம் உள்ளவர், உடனே மனசு கரைஞ்சிரும், அதான் பார்த்தோம். சதையன்னா கம்பாஷனேட் பர்சன், குருகுக தாத்த குருகுகனுக்கு அப்பா. தாத்தம் அத்தியம், குருகுக தாத்தம் அத்தியம் அப்படின்னாக்க பிரைமாடியல் பர்சன், த ஃபர்ஸ்ட் பர்சன் எவர் நோன் அத்தியம். வேத வேத்தியம், இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று இருக்கு. ஏன் வேத வேத்தியம்னாக்க வேதத்தால் அறியப்பட்டவன் வேத்தியம். வேன் அவர் அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிலீஃப் இருக்குது, ரொம்ப பேர் தெரியுமா தெரியல, ஐ ஜஸ்ட் சின்னதாக சொல்லி முடிச்சுடுறேன். அதை இங்கே வந்து இந்த வேங்கிற வார்த்தை வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டை விளையாடி இருக்கா. முதல்ல வந்து என்ன, வேதத்தால் அறியப்படவன் வேத்தியன். ஸோ வேதம் வேத்தியன், வேத்தியம் வே. அடுத்த வே என்னன்னாக்க இதுக்கு என்ன எப்படி அடையணும்னா வேள்வி பண்ணி அடையணும், வேள்வி. அந்த வேள்வியை யார் பண்ணுவார், வேதியர். எதுக்காக அந்த வேள்வி பண்றார், விவசாயம் நல்லா நடக்கணும், அப்பதான் ஜனங்கள் நல்லா இருக்க முடியும். வேளாண்மை, வேளாண்மை யார் பண்ணுவா, வேளாளர். இதெல்லாம் பண்ணா யாருக்கு நல்லது, ராஜாவுக்கு நல்லது, வேந்தன். இது பாருங்க, இது எவ்வளவே வருது பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டு பிலீஃப். இது அழகா ரெண்டே வார்த்தையில சொல்றார், வேத வேத்தியம். வீத்தராகின அப்பிரமேய, வீத்தராகின ஒரு டிசையர்ஸ் இல்லாதவர், ஆசைகள் இல்லாதவர். அப்பிரமேயன்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரமேயம்னா, அது முன்னரே பார்த்துருக்கோம். அப்பிரமேயம்னா பவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ். அத்வைத்த பிரதிபாத்தியம், அத்வைத்தங்கிற கான்செப்டுக்கு அவர் தான் உதாரணமாக இருக்கார். சங்கீத வாத்திய வினோத தாண்டவ ஜாத பகுதர பேத சோதியம், சாரி இங்கே மிஸ்டேக் வந்திருக்கு, பேத சோதியம் இது. சங்கீத வாத்திய வினோத தாண்டவ, சங்கீதத்தும் வாத்தியமாக இருக்கட்டும் தாண்டவமாக இருக்கட்டும், ஜாத்த எல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். ஜாத்தன் அர்த்தம் இஸ் த ஒன்லி ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங். அதனால தான் இன்னைக்கு டான்ஸில் கூட பாருங்க, ஆடுறவர் வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யாராலும் சரி நடராஜ செல்ல இருக்கும். ஃபர்கெட் அபவுட் த சப்ஜெக்ட், யார் ஆடினாலும் சரி, பரதநாட்டியம் நாட்டியம் அப்படின்னாக்க நடராஜர் தான். அதே போல சங்கீதம்னு பார்த்தாக்க பரமேஸ்வரன் தான், நாத தனுமனிஷம் சங்கரம். மோட்ச முகர்ந்தால கூட இந்த எப்படி வாய்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்றார், எல்லாத்தையும் சொல்லிட்டு பரமேஸ்வரன் என்ன தெரியுங்கிறார் கடைசியில் தியாகராஜர். ஸோ பாட்டு வாத்தியம் தாண்டவம் எல்லாமே இவர் நன்னா தெரியும். பகுதர பேத சோதியம், இதில் இருக்கிற சந்தேகங்கள், இதில் இருக்கிற குவெரிஸ் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இவர்கிட்ட தான் ஆன்சர் இருக்கான், சோத்தியம்னா ஆன்சர். அதனால்தான் சங்கீதத்துக்கும் பரமேஸ்வருக்கும் அவ்வளோ ஒரு சம்பந்தம் உண்டு. அதுக்கப்புறம் ஜதிகள் வருது, இதுதான் ஆனந்த நடன பிரகாசம். இப்போ இந்த வார்த்தைக்கு வரும், இப்போ எல்லா ராகத்துக்கும் சொன்னமே உஷானே எனக்கே தெரியல, நான் சொல்லிட்டேன். கேதாரம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு மரத்தை சுற்றி ஒரு குழியை விட்டு தண்ணி விடுறோம் பாருங்கள், அது பேர் கேதாரம்னு பேர். இன்னொன்று கேதாரம்னா வயல்னு அர்த்தம். போன பாட்டில் ஹீன ஜாதி கிராத்தக்கே என பூஜித்தேன கண்ணப்ப நாயன பாடை பற்றி பாடுன மாதிரி, இந்த பாட்டில் முக்கியமான ஒருத்தர் ரெஃபர் பண்ணுங்கிறதுக்காக கேதாரத்தை யூஸ் பண்ணிக்கிறார். பிகாஸ் கேதாரம் இவரோட பரம டிவோட்டி எங்கிறதா நந்தனார், அவர் விவசாயம் அணிந்தார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சமாச்சாரங்களை வச்சு அவர் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம இந்த பாட்டை கேட்டு நம்ம முடிச்சுருவோம். இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். மை ஃபைனல் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு தீக்ஷிதர் பாட்டை போட்டாரா? நீ ஒன்றரை மணி நேரம் பேசுறியா, அவர் எவ்வளோ நேரம் எடுத்து பாடுறதுக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? சர்வ நிச்சயமா இது எல்லாத்தையும் மனசுல வாங்கிட்டு அவர் பாட்டு போடவில்லை. யூ கேன் டேக் இட்,
அப்ப எப்படி வந்தது? He decided to create and he chose Dikshidhar. As simple as that. இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ்லாம் ஒருத்தர் உட்காந்து எழுதி டக்கு நான் மூளை யூஸ் பண்ண யூஸ் பண்ணி வராது. ஸ்பான்டேனியஸா ஹி கிரியேட்ஸ் த்ரூ ஹிம். ஏன் முத்துசாமி திஷ்டர் மூலமாக கிரியேட் பண்ண, ஏன் மூலமாக கிரியேட் பண்ணக்கூடாது? எனக்கு தப்பஸ் இல்லை, அவருக்கு இருக்கு. இவ்வளோதான் சமாச்சாரம். தப்பஸ் இருக்கு, பூர்வஜன புண்ணியம் இருக்கு, கொடுத்தார். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் தட் டூ நாட் மெடில் வித் திஸ் சாங். நீ குரு கிட்ட எப்படி கற்றுக்கிறியோ, எப்படி பாடம் பண்றியோ அப்படி பாடு. சிங் இட் தட் வே. வார்த்தைகள் முதற்கொண்டு குருவே ஒழுங்கா பாடல, நான் என்ன பண்ற? பரவாயில்ல, அந்த சா அந்த பாப்பத்தை அவர் கட்டிக்கிட்டோம், நீ குரு சொன்னபடி நீ பாடிடு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. நம்ம ஏதோ நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா இதை சங்கதி போடுறோம், வார்த்தையை மாத்துறோம், ஃபார்மை மாத்துறோம்னாக்க இருக்கிறது எல்லாத்தையும் சேதம் பண்றோம். நம்ம வெள்ளம் வந்து நம்மளை அடிச்சு போன மாதிரி எல்லாம் அடிச்சு போடுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நிறுத்திக்கிறேன். ஆனந்த நட பிரகாஷம் போடுவோம். அதுக்குள்ளேயும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஷார்ட்டாக நறுக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க, கேட்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்தாலும் வில் ஹேண்டில் இட், எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களோட பர்சனல் அனுபவங்கள் அப்புறம் உங்களுடைய வியூஸ் இதுக்கெல்லாம் இன்றைக்கி நேரம் கிடையாது, ஆனால் அது இன்னொரு லொகேஷனில் பார்த்துக்கலாம். நான் ரொம்ப நாள் லெக்சர் மாஸ்டர்ஷன் பண்ணி எனக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ண வேண்டாம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். We are going to stick to the subject, good or bad.
ஜீத்தாண்டவாத பகுத்த
ಸರಿತ ಸಮಗಮ ಪ ನಿಮಗ ಸಜನು ಸಮಗಮ ಮಪ ಸನಿ ಗಜಂ ತರಿ ಪಾಮಗ ತಿಳಿದು Any doubts, questions? Just have 10 minutes. Or if you want to add anything which I missed, you are most welcome to do so. You want the mic or? Okay. Any special significance about the swaram and the jati in it's a very good question. Here you should understand the kadasila sonna illaya sangeetha jata vinoda tandava bahutara adu oda sequence adu sangeetham endra swaratha kurikum jati engra jati kurikum adukaga adu potukkaru and natyatha rendu sendi eduva varum தோன்றது பட் கன்வின்சிங்கா எனக்கு அது தெரியல அதனால நான் பேசாமல் விட்டுட்டேன். இப்போ இங்க செவன் இப்போ மிஸ்ரிச்சா போய் வருது இல்லையா, இட்ஸ் கவுண்ட் ஆஃப் செவன். இந்த செவன் வந்து தே யூஷுவலி எயிட் அஸ்தி ஏழு லோகத்துக்கும் அதை பற்றி எப்படி சொல்றது உண்டு. அதே மாதிரி கால அஸ்தி இஸ் கவுண்ட் ஆஃப் ஃபைவ் விச் டினோட்ஸ் இஸ் முகம். சோமாஸ்கந்தன்கிற ச உமா முருகன் இவர் மூணு பேர் சொல்றார். ஸோ அந்த தாளம் மூணா இருக்கு. எடுத்த உடனே சோமாஸ்கந்தன் வர இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பட் என்ன கன்வின்சிங்காக சொல்ல முடியல. தெரியறது ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்றது என்னால் முடியல. வெரி குட் க்வெஸ்சன். இந்த டவுட் இந்த கமலாம்பா ஆவரணத்தையும் எனக்கு வந்திருக்கு, நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும். இத்தினூண்டு ஆகிய ரகத்துலேயும் இவ்வளோ ஒரு ஆவரணம் போட்டிருக்காரு, கண்டா நம்ம எவ்வளோ பண்ணாலும் ரெண்டரை நிமிஷத்து பாட முடியாது, அது ஒரு ஆவரணம் இருக்கேன்னு நமக்கு தோணும். ரொம்ப நியாயமான கேள்வி தான். இவர் வந்து எப்படி திங்க் பண்ணியிருப்பா நான் நினைக்கிறேன்னாக்க, இஸ் கான் கிவிங் எ ஃபியூஷன் அபவுட் திஸ் மியூசிக் அண்ட் த லிரிக்ஸ் அண்ட் இஸ் டேக்கன் டு சச் எக்ஸ்ட் இட் டசன் போர். இப்போ இந்த உசேனி நம்ம சின்ன ராகம் தானே, எவ்வளோ நேரம் பண்ணால் ரெண்டு நிமிஷம் பாடுதானா, பாட்டு மாத்திரம் அஞ்சரை நிமிஷம் வருது, பட் நமக்கு அழுக்கவே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தைகளையும் ராகத்தையும் பின்னி பின்னி எடுத்துன்னு போகிறச்சே அதோட பியூட்டி அதிகரிச்சுட்டே போகும். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அங்கே நிறுத்திடுறார் அவர். அப்படிதான் பண்ணியிருக்கார். மேஜர் ராகஸ்தன் நீங்க சொன்னது நம்ம தான் மேஜர்னு சொல்லிட்டு இருக்கோம், அவர் எங்கேயுமே சொல்லலையே மேஜர்னு. நம்ம தான் மேஜர் ராகஸ் காமபோதி கல்யாணி இதை சொல்லிட்டு சப் மெயின் மெயின் இல்லை, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஹீ இஸ் நாட் பாதர் அபவுட் தட், ஹீ இஸ் பாதர் அபவுட் த ஸ்பிரிட் ஆஃப் த சாங். அது எப்படி கொடுக்கணும், அது என்ன பவர் அதில் இருக்கணுங்கிறத அவர் பார்த்தார். அப்படிதான் இல்லைன்னா இது வந்திருக்காது. ஹி வுட்ன்ட் ஹவ் தாட் ஆஃப் டேக்கிங் அ ராகா லைக் யமுனா ஃபார் எ டேட்டி ஹூஸ் இன் காவேரி.
பிகாஸ் அந்த சம்பந்தத்தை கொண்டு வரணும்னு பார்த்துருக்காரு அவர். அண்ட் இஸ் சக்சீடட். ஒரு இடத்துல கூட நம்ம வந்து இந்த அனாவசியமா சங்கதி அனாவசிய வார்த்தை சொல்ல முடியலையே, சூப்பர் ஃப்ளூஸா இருக்கு சார், அது எடிட் பண்ணிருக்கலாம் தோணவே இல்லையே நமக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஒன் மோர் ஆர் டூ மோர், தட்ஸ் இட். துருப்பதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்ப சமீபத்தில் அங்க போயிட்டு வந்தவா இதே ஜூன்ல துருப்பத் பாடி கேட்டிருக்கான் ஜம்பு பத்திய மாதிரியே. ஒருவேளை ஜம்பு பத்திய கேட்டு அவ புது திருப்பத உருவாக்கினாலும் தெரியாது, ஆனா அங்க ஒண்ணு பாடிட்டு இருக்கா இந்த மாதிரி அவர் போட்டதான். இல்ல சின்ன வேரியேஷன் இருக்கு, பானினி சத கஜனு தசனினி ஜம்த தஜனு தக்கர் படி தஜனா தக்கன் இருக்கு புக்கில், இவர் பாடாது தஜனு தக்கன் வந்திருக்கு, இவ்வளவுதான் வித்தியாசம். பட் வந்து சரணத்து கடைசியில தான் இது வந்திருக்கு. சில பேர் அனுப்பலி முன்னாடி பாடுறது சில பேர் பாடிட்டு இருக்கா, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் வெரி அப்ரோப்ரியேட் பிகாஸ். ஆமா சார், அது மாத்திரம் இல்ல, மென்ஷன்ட் இட் சங்கீத வினோத தாண்டவ சங்கீத வாத்திய வினோத தாண்டவ இவ்வளவு போட்டுட்டு அதுக்கு ஒரு ஃபினாலே ஒன்று கொடுக்கவானாமான் பண்ணியிருக்காரு. வெறும் சுரமா கூட போட்டுக்கலாம், எஸ் டன் இட் குனிஜநாதி, எஸ் டன் இட், வெறும் சுரமா போட்டுருக்கலாம். ஆனா ஜதி சேர்த்த காரணம் டான்ஸுக்கு உண்டான ஒரு மதிப்பு. சங்கம்னாக்க கூட இருக்கிறது, பிரசங்கம் நல்லா நெருக்கி நெருங்கி இருக்கிறது. பிரசங்கம்னா பேச்சு விட அர்த்தம் உண்டு, அது எப்படின்னாக்கா இல்லை இல்லை பிரசங்கம் பண்ணாதே அப்படிம்பா அதிக பிரசங்கம். அதாவது பிரசங்கம்னா கிட்ட எடுத்துன்னு போகிறது. இப்போ சங்கம்னாக்க சங்கம்னாலே சத்சங்கம்னு அர்த்தம். ஸோ பகவான் கிட்ட ஆயிச்சின்னு போகிற ஒரு சங்கம், அது நல்லா கிட்ட ஆயிச்சின்னு போகிறது பிரசங்கம். அது வந்து ஆன்மீகத்தில் தான் இருந்து அதை நம்ம கொண்டு வந்துட்டோம், சும்மா கதை அடிக்காது அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான் ஹரிகத்தை தான் இது ஆக்சுவலாக. அந்த மாதிரி நம்ம கலோக்கியில் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஹீ மஸ்ட் ஹவ் ட்ராவல், இல்லைன்னா எழுதவே முடியாது. அவர் போயிருக்காரு, ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பட் போகாமல் இதை கம்போஸே பண்ணியிருக்க முடியாது. பட் எனக்கு ஒரு டவுட்டு, இவர் சேத்ராடனம்னு ஒரு அஞ்சு இடத்துக்கு ஒன்றா போயிட்டு வந்தாரா, இல்லை அந்தந்த சமயத்தில் போயிட்டு அப்புறம் சேர்த்து எழுதினாரா, அதெல்லாம் தெரியல எனக்கு. இட்ஸ் ஸ்டில் அ பசில். இதை போகிறேன், எல்லாம் சவுத் தான் சார். இப்போ நானும் போயிட்டு வந்தேன் பஞ்சலிங்க சேத்திரம் தான், எனக்கு ரெண்டரை நாள் ஆச்சு வண்டியில் போகிறதுக்கு. இவர் நடந்து போயிருப்பார் இல்லை பல்லக்கில் போயிருப்பார். இவர் இதுக்குன்னு போயிட்டு வந்தாரா, போகிற இடத்துல நோட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணாரா, அங்கங்கே போட்டு அப்புறம் சேகரிச்சாரா, இதெல்லாம் நமக்கு தெரியல சார். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கு இதோடைய அமைப்பு, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கு அல்ல பஞ்சலிங்க சேத்திரத்துக்கு, ஆப்வியஸா இருக்கு. Where do you start getting into the deeper essence of the song? Okay. இதுக்கு முதல்ல நம்ம பாடம் பண்ணுறச்சே வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பை ஹார்ட் த சாங். ஆனந்த நட்டர பிரகாசம் சித்தபேசம் ஆசையாமி சிவகாம வல்லிசம் இந்த மாதிரி சொல்லணும். பானு கோட்டி கோட்டி சங்காசம் இந்த மாதிரி சொல்ல போயமாக சொல்லி கற்றுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அதை அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சுட்டு வேணா இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னா வி லேட் டு கோ டு ஸ்கிரிப்சர்ஸ். அதுக்கு ரொம்ப பேர் பொறுமை இருக்காது, எங்கே எழுதி இருக்குன்னு தெரியாது நமக்கு. அதுக்கு பெஸ்ட் திங் இஸ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் தி ஈவினிங் லிஸ்னிங் டு சத்சங்கம். ஒரு தேவி பாகவதம் இல்லை ஒரு சிவலீலா இந்த மாதிரி நம்ம கேட்கறச்சே நம்ம ஏற்கனவே இந்த பாடம் பண்ணி ஒரு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இட்ஸ் ஆல்ரெடி தேர். இங்கேயும் இந்த நாலேஜ் வந்தோடனே நிட் ஆகிடும். அப்போ இதனால தான் அவர் போட்டார் தெரிஞ்சு. இப்போ இவர் எப்படி போட்டார், இதுவெல்லாம் படிச்சுட்டு கேட்டு தானே அவர் போட்டிருக்கார். அந்த நாலேஜ் நம்ம சீக் பண்ணக்கூடாது. இஃப் தியாகராஜஸ் ரெட் வால்மீகி ராமாயணம் கம்போஸ் சோ மெனி சாங்ஸ், வை டோன்ட் வீ லிசன் டு வால்மீகி ராமாயணம், வி கேன் பெட்டர் கெட் அ பெட்டர் கனெக்ஷன் வித் ஹிம் இல்லையா. அதுதான், தட் இஸ் வை யூ ஸ்டார்ட். ஸோ ஆஃப்டர் டூயிங் தி ஹோம்ஒர்க் லேர்னிங் த சாங் அண்ட் ஆல்சோ தி பெரிஃபெரல் மீனிங், ஸ்டெப் இன் டு த சத்சங்கம், கேதர் ஆல் தி அதர் நாலேஜ்,
இம்மிடியட்லி மைண்ட் வில் நீட், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட், மைண்ட் வில் ஸ்டார்ட் நீட்டிங். ஆனால் இல்லை ஒரே ஆபத்து இருக்குது, அதை வந்து சொல்லி முடிச்சுடுறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு நம்ம டீப்பாக நம்ம சேர்ந்து அந்த அர்த்தம் தெரிஞ்சு பாடுறோம் பார்த்தேங்களா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாட முடியாது, தொண்டை சோக்காய் உக்காண்டோம். இது நடக்கும், யூ ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் திஸ். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைச்சே வென் யூ நோ தட் யூ ஆர் கோயிங் டு சோக், ஜஸ்ட் கீப் குவைட், டேக் அ ஃபியூ டீப் பிரெத்ஸ், கன்சோல், கம் டு நார்மல்சி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சிங். இப்படி பல பேர் பல இடத்த பண்ணியிருக்கா, நானும் அப்பப்போ ஏதோ பண்ணுறது உண்டு, இப்படி ஒரு வழி கிடையாது. நாலேஜ் வேண்டாம்னு சொல்ல முடியாது, போனால் இப்படி ஒரு கதி இருக்கு. Okay, we'll wind up 12 o'clock. Thanks you, all of you for coming. Yeah, another starting point would be to attend these lectures every month. I get a lot of insights only by attending these lectures. So every first Sunday of every month could be a starting point for many of us musicians. So we thank Vijay for his lecture insight into the Panchalinga Kshetrakritis, and we request Sri Ram Naren to give a token of our love to him. Okay.